Mr. Sharifa, ninga ketirukadhu vandu OBS software recorder so rendu merge aichina overlapped. Overlapped na eppadi kekringa continue adutha adutha naal vandirukudha illa onnoda onnu merge aichcha nu theriyala. So overlapped abingiradhu vandu yes solunga. Excuse me sir. Ah solunga. Previous day or 3 days before our webinar na record pannen sir. After 3 days நான் இரண்டாவது ரெக்கார்ட் பண்ணும்போது அந்த பிஃபோர் 3 டேஸ் முன்னாடி பண்ணது ஒரு லேயரா செட் ஆயிருக்கு அது எனக்கு தெரியல சார் டிஸ்ப்ளே கேப்சர் பண்ணுவோம் இல்லைங்களா ஆமா அதே மாதிரி அது வந்து ஒரு லேயராவே செட் ஆனதுனால அந்த கரண்ட் டே நடக்கும்போது என்ன ஆகுதுன்னா அந்த வாய்ஸும் வருது அந்த மூணு நாளைக்கு முன்னாடி நடந்த வாய்ஸும் வருது ஆனா வீடியோல டிஸ்ப்ளே ஆகுறது எதுன்னா மூணு நாளைக்கு முன்னாடி நாங்க ரெக்கார்ட் பண்ணோம் இல்லைங்களா ஓகே அது டிஸ்ப்ளே ஆகுது பேக்ரவுண்ட்ல இது டிஸ்ப்ளே ஆகுது வாய்ஸ் மட்டும் அது வருது வீடியோ இந்த கரண்ட் வீடியோ வருது ரெண்டுமே வருது ரெண்டுமே வருதுங்க சார் ரெண்டு வாய்ஸுமே வருது ரெண்டு வீடியோவுமே வருது ஒன்னு மேல ஒண்ணு வீடியோ சைஸ் எவ்வளவு இருக்குது ஃபைல் சைஸ் ஃபைல் சைஸ் கிட்டத்தட்ட 1.58 MB இருந்தது சார் அதை இப்ப நான் 357 இது GB இருந்தது சார் அதை 357 MB மாத்தி இருக்கேன் கன்வெர்ட் பண்ணிட்டேன் அதை கம்ப்ரஸ் பண்ணிட்டேன் ஓகே ஆனா அது என்னன்னா ஒன்னு மேல ஒன்னு ஓவர்லாப் ஆயிருக்குனால அதை எப்படி ஸ்ப்ளிட் பண்றதுன்னு தெரியல சார் நீங்க இந்த வீடியோ பேட்ல போட்டு பாத்தீங்களா என்ன சொல்லுது ஏதாவது ட்ராக் தெரியுதா இல்ல வீடியோ பேட் இன்னும் பார்க்கல சார் அது சரி இத போட்டு பாருங்க ட்ராக் வந்துச்சுனா ஈஸி ரிமூவ் பண்ணிடலாம் டைம் ட்ராக்ல தான் இருக்கணும் ட்ராக்ல இருந்தா ரிமூவ் பண்ணிடலாம் ட்ராக் இல்லாம மெர்ஜ் ஆயிருந்துச்சுனா கஷ்டம் வராது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வராது ட்ராக்ல இல்ல சார் அது ட்ராக்ல இல்ல ஒன்னு மேல ஒன்னு அப்படியே மெர்ஜ் ஆயிருக்கு இத எதுல செக் பண்ணீங்க நீங்க நான் இதுல ஓபன் ஷாட்ல செக் பண்ணேன் சார் ஓகே இல்ல நீங்க இதுல அப்பனா பிரீமியர் வச்சிருக்கீங்களா ஆ பிரீமியர் நேத்து இன்ஸ்டால் பண்ணேன் சார் நான் பிரீமியர்ல போட்டு பாருங்க ஆ சரிங்க انا அதல கொஞ்சம் ப்ரொபஷனல் சாஃப்ட்வேர் கொஞ்சம் இன்டெப்தா உங்களுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது செக் பண்ணி பார்த்து சொல்லுங்க ஐ வில் ட்ரை சார் थैंक यू சார் थैंक यू थैंक यू புவனேஸ்வரி மேம் நீங்க என்ன கேட்டிருக்கீங்க ரெக்கார்ட் பண்ணும்போது பேக்ரவுண்ட் வாய்ஸ் வருதா சரி புவனேஸ்வரி மேம் பேச முடியுமா சரி நம்ம இப்ப வீடியோ பேடுக்கு திரும்ப வரலாம் சோ இப்ப நம்ம வந்து வீடியோஸ் உள்ள கொண்டு வர போறோம் நான் அந்த பழசெல்லாம் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ வீடியோ ஃபைல்ஸ் இதில் போனீங்கன்னா ஆட் ஃபைல்ஸ் இதுக்குள்ளே போங்க ஸோ நீங்கள் வீடியோ என்னென்ன வச்சுருக்கிறீங்களோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க நான் இப்போ வந்து சில வீடியோஸ் இங்கே கிளிப்பிங்ஸ் வச்சுருக்கிறேன் ஸோ ஒரு 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 ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ் உள்ள கொண்டாந்துறேன் வெவ்வேறு ஐட்டமாக கொண்டாந்துக்கிறேன் வெவ்வேறு ப்ரோக்ராம்ஸ் இருக்கக்கூடியது பண்ணியிருக்கிறேன் ஸோ ஒரு நாலு வீடியோ இங்கே கொண்டாந்து வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட் இந்த வீடியோ எடுத்துக்கிறேன் இதை வந்து ட்ராக் பண்ணி நேராக இங்கே நம்ம டைம் லைனில் ப்ளேஸ் பண்ணியாச்சு ஸோ இதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 24 செகண்டு இது வந்து நம்ம பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது டெல்லி கனாட் சர்க்கஸ்ஸு அதை ஷூட் பண்ணதுனால அந்த அந்த பேக்ரவுண்டு வாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் ஸோ எனக்கு இந்த வாய்ஸ் வேண்டாங்கும் போது நேராக இங்கே போய் ட்ராக்கில் இந்த சவுண்டை அன்மியூட் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்கன்னா மியூட் பண்ணி விட்டிங்கன்னா சவுண்டு இருக்காது இனிமேல் ஸோ அந்த ட்ராக் பாட்டுக்கு தனியாக இருக்கட்டும் நம்ம மேலே இருக்கக்கூடியதை தனியாக வச்சுக்கலாம் இந்த ட்ராக்கு ரிமூவ் பண்ண முடியுமா கட்டு இல்லை ஏன்னா இது வந்து வீடியோவோட வந்திருக்கிறத ஆஃப் பண்ணிடுங்க ஏன்னா ஆஃப் பண்ணிட்டோம்னா நமக்கு எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அந்த சவுண்டு இல்லாமல் கொண்டு வந்துடலாம் இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணக்கூடிய சவுண்டை புது ட்ராக்ல வச்சுக்கலாம் ஸோ இப்போ எனக்கு ஒரு சின்ன வீடியோ கொண்டு வந்தாச்சு ஒருவேளை இந்த வீடியோ எனக்கு இவ்வளோ பெருசு வேண்டாம் ஒரு 10 செகண்டு இருந்தால் போதும் அப்படின்னா ஒன்று இந்த வீடியோவை அப்படியே வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம் ஸோ இப்படி நம்ம ஏற்கனவே பார்த்தாதான் ரைட் பட்டனை கிளிக் பண்ணி சேஞ்ச் கிளிப் ஸ்பீடு நேராக இதுக்குள்ளே போங்க இங்கே போய் 44 செகண்டுக்கு அது இருக்குது எனக்கு இதை வந்து 10 செகண்டுக்கு மட்டும் மாற்று அப்படின்ற நேராக 10 செகண்டுக்கு அது மாற்றி கொடுத்துடலாம் செட்டு ஸோ இப்போ பாருங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும் அதே வீடியோ ஏன்னா 10 செகண்டுக்குள்ளே நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம் முதல்ல நிதானமாக போச்சு இப்போ ஃபாஸ்ட்டாக போகும்
நமக்கு வேணுங்கிறது 10 செகண்ட். ஸோ ஒன்று இப்படி கம்ப்ரஸ் பண்ணிடலாம், இல்லை எனக்கு கம்ப்ரஸ் பண்ண வேண்டாம், எனக்கு நார்மல் 10 செகண்ட் இருந்தால் போதும் அப்படின்னா அதையும் செய்யலாம். இப்போ நான் அண்டு பண்ணிடுறேன், அண்டு பண்ணிடுறேன், திரும்ப வந்து கண்ட்ரோல் இசட் பண்ணோடனே திரும்ப 44 செகண்ட் அப்படியே வந்துடுது. ஸோ தட் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபர்ஸ்ட் 10 செகண்டுக்கு இதை ரன் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துக்கு அது வரணும், 10 செகண்ட் வந்தோடனே. ஸோ இந்த இடத்துல நிறுத்திடுறேன். ஸோ இங்கே மவுஸை மேலே கொண்டு போய் வச்சிங்கனால அது காமிக்கும். ஸோ சரியாக 10வது செகண்டில் அதை நிறுத்திக்கோங்க. இந்த கர்சரை நிறுத்தினே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கர்சரை நிறுத்தினே பக்கத்தில் தெரியுது ஒரு ஐகான். ஸோ இதில் இதை கட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ எனக்கு 10 செகண்டோட கட் ஆயிடுச்சு. 10 செகண்டுக்கு மேலே வேண்டாங்கும் போது இந்த மிச்சம் இருக்கக்கூடியதை நேராக கிளிக் பண்ணி கீபோர்டில் டெல் அடிச்சிருங்க போயிடும். ஸோ இப்போ எனக்கு 10 செகண்டுக்கு அந்த வீடியோவை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஒன்று 10 செகண்டுக்கு வீடியோவை கம்ப்ரஸ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபஸ்ட்டு 10 செகண்டை மட்டும் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ எது வேணுமோ நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. கம்ப்ரஸ் பண்ணும்போது என்னாகும், வீடியோ ஸ்பீடாகும். பட் கட் பண்ணும்போது நார்மல் ஆனால் வீடியோ நமக்கு வந்தாச்சு, ஆடியோவை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மியூட் பண்ணி விட்டாச்சு. ஸோ ஆடியோ சவுண்டு வராது இனிமேல். ஸோ என்னுடைய 10 செகண்ட் வீடியோ ரெடி. இதற்கு அடுத்த அடுத்த வீடியோ. ஸோ இது இன்னொரு லொக்கேஷன். ஸோ இந்த வீடியோ ட்ராக் பண்ணி இதுக்குள்ள போட்டுருங்க. ஸோ இது எவ்வளோ செகண்ட் ஓடுது, ஸோ இதை செக் பண்ணி பாருங்க. சேஞ்ச் கிளிப் ஸ்பீடில் போனீங்கன்னா அதனுடைய ஸ்பீடு 18.384 இருக்குது. ஸோ இதை அப்படியே வைக்கிறனா வைக்கலாம், இதை ரன் பண்ணி பாருங்க. இது அதே மாதிரி ஒரு பஸ்ல போகும்போது எடுத்ததுனால இதுலையும் வாய்ஸ் இருக்குது. நான் இப்போ ஆடியோவை ஆஃப் பண்ணி வச்சிருக்கனால வாய்ஸ் கேட்காது. ஸோ தட் இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இது ஃபுல்லாக இருக்கட்டுமா இருக்கட்டும், ஏன்னா அந்த குதிரை சிலையை வந்து சுற்றி வர்ற மாதிரி இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணிடலாம், இது ஸ்பீடை கம்மி பண்ணிடலாம். அப்போ இந்த கிளிப்பிங் ஸ்பீடை தாராளமாக சேஞ்ச் கிளிப்பிங் ஸ்பீடில் போய் எனக்கு இது 10 செகண்டுக்கு இருந்தால் போதும், 10 செகண்ட் என்டர் பண்ணுங்க, அது 10 செகண்டுக்கு மாறிடுது செட்டு. ஸோ 10 செகண்ட் 10 செகண்ட் 20 செகண்டுக்கு எனக்கு வீடியோ ரெடி. ஸோ ரன் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 10 செகண்டு அது முடித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த 10 செகண்ட் வருது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தது ஃபோட்டோஸ், இமேஜஸ் கொண்டாந்து ஒன்னோட ஒன்று மாற்றணும். இப்போ இந்த வீடியோக்கும் நீங்கள் டிரான்சிஷன் கொடுக்கலாம், இதில் இருந்து அது மாற்றுறது. எனக்கு இந்த கிளிப்பிங் முடித்த உடனே அடுத்த கிளிப்பிங் ஆரம்பிக்கும் போது இந்த நடுவில் வீடியோ எஃபெக்ட்டு. ஸோ இதில் போய் ஒரு எஃபெக்ட் கொடுத்து பாருங்கள், நான் இப்படி ஒன்று கொடுக்குறேன். ஸோ இது ஒன்றோட ஒன்று ஓவர்லாப் ஆகி தான் அந்த கிளிப்பிங்ஸ் நடக்கும் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்தா நான் ஓகே சொல்லிட்டேன். ஸோ இது 10 செகண்ட் முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் உடனே அடுத்த ஓவர்லாப் ஆகி அந்த கிளிப்பிங் தெரியும். ஸோ இதில் கொஞ்சம் தெரியும், அதுலேயும் கொஞ்சம் தெரியும். ஸோ ரெண்டு சேர்ந்து 20 செகண்டுக்கு நமக்கு அந்த கிளிப்பிங் கரெக்டாக வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் ஒன்றுலேருந்து ஒன்று மாறும்பொழுது தாராளமாக எஃபெக்ட் கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது மாதிரி எத்தனை கிளிப்பிங் வேணுமோ உள்ள கொண்டாந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ரெண்டு கொண்டாந்து இருக்கிறேன், இப்போ 3வதையும் கொண்டாந்து வச்சிடுறேன். 3வது கிளிப்பிங் எவ்வளோ தூரம் இருக்குது நமக்கு, செகண்ட் இருக்கு எனக்கு, அவ்வளோ வேண்டாம். இதையே அதே மாதிரி ஒரு 10 செகண்ட். ஸோ இதுலேருந்து ஆரம்பிச்சு 10 செகண்ட். ஒருவேளை இதில் வந்து எனக்கு வந்து நடுவில் இருக்கிற ஒரு 10 செகண்ட் வேணும், ஆரம்பம் வேண்டாம் முடிவும் வேண்டாம். 39 செகண்டுக்குனால உள்ள வந்து ஒரு சீன் ஏதாவது ஒன்று பாருங்க. ஸோ எடுத்துக்கிட்டா இந்த இடம்னு வச்சுக்கலாம், இப்படியே நிறுத்துங்க. ஸோ இப்போ இதுக்குள்ளே வந்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் எனக்கு வேணும், அந்த இடத்துல மவுஸால் கிளிக் பண்ணோன்னே இந்த சிசர்ஸ் வந்துடும் ஸ்பிளிட்டு. இப்போ முன்னாடி இருந்தது எனக்கு வேண்டாம், இதை செலக்ட் பண்ணி டெல் போட்டுடுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த சீன் முன்னாடி நகர்ந்தாச்சு. இப்போ இதை இங்கே நகர்த்தி வச்சுக்கோங்க, திரும்ப ரன் பண்ணுங்க. இதுலேருந்து எனக்கு 10 செகண்ட் இருந்தால் போதும். ஸோ 10 செகண்ட் போது 30 வந்து கரெக்டாக நிற்கட்டும் அது. ஓகே, இந்த இடம் எனக்கு போதும். ஸோ 30வது செகண்டு. சார் நகர்த்தும் போது இங்கே வந்து கர்சர் தெரியும், கர்சர் லொக்கேஷன் எவ்வளோ எத்தனையில் இருக்குதுன்ட்டு. எனக்கு எக்ஸாக்டாக 30.0038 பரவாயில்ல. ஸோ இதில் வச்சுட்டு இந்த இடத்துல கட்டு. ஸோ இப்போ இது முடிஞ்சிருச்சு, இப்போ இந்த எக்ஸ்ட்ரா போர்ஷன் எனக்கு வேண்டாம். ஸோ 3 பிட்டு கொண்டாந்து 3க்கும்
தனித்தனியா 10 செகண்ட்ஸ் நம்ம கொடுத்துட்டோம். டிரான்சிஷன்ஸ் வேற ஒன்று கொடுக்குறேன் இதுக்கு அதே மாதிரி ஒன்னோட ஒன்று கொடுக்கும்போது மெர்ஜ் ஆகுதுங்கிறான். ஓகே கொடுத்துடலாம். இப்போ இந்த டிரான்சிஷன் பகுதியை மட்டும் பார்க்கலாம் நம்ம. ஸோ மேலேருந்து கீழே போகுது. இல்லை சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் டிவியில் ஏதாவது ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன கமாண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். விஷயம் இவ்வளோதான். நம்ம வந்து ஒரு லோயர் லெவல் வீடியோ பேட் யூஸ் பண்ணுறோம். அவங்க யூஸ் பண்ணுறது ஒரு ஹையர் லெவல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேராக இருக்கும். பட் எல்லாமே இது தான், வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் புதுசு கிடையாது. எல்லாமே இதுதான். ஈவன் இந்த வீடியோ பேடுக்கில் நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓய்வாக இருக்கும்போது பாருங்கள், பேக்ரவுண்டை வந்து கட் பண்ணுறது, பேக்ரவுண்டை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணுறது எல்லாமே இருக்குது. முடிந்தால் என்னுடைய சஜஷன் அண்ட் ரெக்வஸ்ட்டு, நாளைக்கு நமக்கு ஆடியோ கிளாஸ் வந்து 1 ஹவரில் முடிஞ்சிடும். பேலன்ஸ் இருக்கிற 2 ஹவர் எகெயின் இந்த வீடியோ பார்க்கலாம், இல்லாட்டி ஃபோட்டோஷாப் பார்க்கலாம். எது வேணுங்கிற மெஜாரிட்டி நீங்கள் வந்து சேட்டில் போடுங்க, இல்லாட்டி குரூப்பில் பண்ணுங்கள். நாளைக்கு அதை நம்ம கன்டினியூ பண்ணலாம். ஆடியோ வந்து 1 ஹவருக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அதில் ஆடியோ கொண்டு வரோம், எடிட் பண்ணுற அவ்வளோதான். பட் இந்த வீடியோவில் இன்னும் நிறைய பார்க்கலாம், வேணும்னா நாளைக்கு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இன்னைக்கு பொசிஷன். ஸோ 30 செகண்டுக்கு நான் இப்போ 3 ஆடியோ கொண்டாந்துட்டேன், 3 வீடியோ உள்ளே கொண்டாந்தாச்சு, ஆடியோவை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணியாச்சு. ஒருவேளை இப்போ இந்த வீடியோவுக்கு எனக்கு வந்து டைட்டில் போடணும், டெக்ஸ்ட். ஸோ 30 செகண்ட் இப்போ பிளேஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு வந்து ஒரு சின்ன டைட்டில் நம்ம கொண்டு வரலாம். ஒன்று நார்மல் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம், இல்லாட்டி டைட்டில் டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து நார்மல் டெக்ஸ்ட் ஒன்று கொண்டு வரேன். ஸோ கர்சரை இப்போவும் ஆரம்பத்தில் கொண்டாந்து நிறுத்திடுங்க. நிறுத்தின பிறகு டெக்ஸ்ட் எப்படி வரணும் இதில் பாருங்க, நிறைய இருக்குது. இப்போதைக்கு நான் இந்த டைப் ரைட்டர் கொண்டு வரேன். இது கொடுத்த உடனே ஒரு தனியாக ஒரு ஒரு விண்டோ வந்து நிற்கிது. இதில் வேணுங்கிற டெக்ஸ்டை டைப் பண்ணுங்க. இதில் ஐ திங்க் நீங்கள் தமிழும் தட்டச்சு செய்யலாம். யூனிகோடு இருந்துச்சுன்னா, யூனிகோடு பழகி இருந்தீங்கன்னா தமிழ் தட்டச்சும் செய்யலாம். ஈவன் என்னுடைய சஜஷன் பிரபாகர் சார் சொன்னார்னா, உங்களை எவ்வளோ பேர் தமிழ் தட்டச்சு பழகியிருக்கீங்கன்னு தெரியல, கம்ப்யூட்டரில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணலாம் யூனிகோடெல்லாம். வேண்டுமென்றால் அதையும் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ஒரு 1 ஹவர் இருந்துச்சுன்னா இந்த தமிழ் தட்டச்சு வேணாலும் பழகலாம். இன்னைக்கு கம்ப்யூட்டரில் மிக 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 எளிமைப்படுத்தி தமிழ் 99 ஒரு விசை பலகை கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு தமிழ் தட்டச்சே இது வரைக்கும் தெரியலைன்னா கூட தமிழ் தட்டச்சு பழகலாம். ஸோ இப்போ நான் வந்து வீடியோ பயிற்சி, ஸோ ஒரு டெஸ்ட் மட்டும் நான் இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இது என்ன ஃபாண்ட் வேணும் எல்லாம் கீழே போய் மாற்றலாம். இது போல்டு மாற்றலாம், அதுக்கான கலர் கொடுக்கலாம். கலர் நான் வந்து எல்லோ மாற்றிக்கிறேன். என்ன பேக்ரவுண்டாக இருந்தாலும் எல்லோ அழகாக தெரியும். ஓகே கொடுத்துட்றேன். இது போக இதுக்குள்ளே ஃபாண்ட் மாற்றுறது எல்லாமே இருக்கிறக்கும். அனிமேஷன் டியூரேஷன் 3 செகண்டு, ஸோ கிளிப் டியூரேஷன் 3 செகண்ட்ஸ். ஸோ 3 செகண்ட்ஸ் ஓடுற மாதிரி இருக்குது. இல்லை எனக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இதை ஒரு 10 செகண்டு ரன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி கிளிப்பிங் டியூரேஷனும் 10 செகண்ட்ஸ் கொடுத்துடலாம். ஸோ 10 செகண்ட் எனக்கு வந்து அட்லீஸ்ட் இது ரன் ஆகட்டும். ரன் பண்ண பிறகு இங்கே போய் பார்த்தீங்கன்னா ஆட் ஆச்சா, மேலே ஆட் ஆகிருக்குது டெக்ஸ்ட். எஸ் மேலே வருது பாருங்க, வகுப்பு. அந்த டைப்ரைட்டர் மாதிரி ஒவ்வொரு எழுத்தாக வரும், வீடியோ ஒவ்வொரு எழுத்தாக வரும். ஏன்னா டைப்ரைட்டர் நம்ம கொடுத்துருந்ததுனால அந்த எழுத்து. ஸோ அது பாருங்க, ஒரு தனி ட்ராக்ல தான் போய் உட்காரும். ஸோ இது வந்த பிறகு ஒருவேளை எனக்கு வந்து இது ரொம்ப கம்மி, 10 செகண்டாக இருக்குது, கொஞ்சம் ஜாஸ்தி கொடுக்கலாம்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இதை ஒன்றும் இழுத்து விட்டுக்கங்க. இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் வரும், அதை இழுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணாலும் கொண்டாந்துக்கலாம், 15 செகண்டு. ஸோ இப்போ கொண்டு போனீங்கன்னா, ஸோ இந்த டெக்ஸ்ட் இப்போ நான் ஒரே ஒரு லைன் தான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் இன்னும் லைன் ஜாஸ்தி கொடுக்கறனால அதில் கொடுத்துக்கங்க, அதுக்குள்ளேயே உங்களுக்கு அகாமடேட் ஆகிடும். ஸோ அது 15 செகண்டுக்கு வந்து 15 செகண்டு கண்டினியூவாக நிற்கும். ஸோ இந்த டெக்ஸ்டோட கலர் மட்டும் என்ன வேணுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். வீடியோக்கு ஏற்ற மாதிரி பெரும்பாலும் இந்த மாதிரி ஒரு லைட் கலர், ஆர் மெஜந்தா கலர், என்ன மெஜந்தாங்கிற ரோஸ் கலர், அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா ரீடபிலிட்டி நல்லாயிருக்கும். ஸோ இப்போதைக்கு நமக்கு 30 செகண்ட் வீடியோவில் 15 செகண்ட் கொண்டாந்துருக்குறோம். இல்லை எனக்கு இதை எடிட் பண்ணணும்னா திரும்ப அது மேலே டபுள் கிளிக் பண்ணுங்கள், இதுவே வந்துடும்.
டைப் பண்ணா எவ்வளவு நாள் வருதுன்னு நினைக்கிறேன், அடிச்சு பாருங்க எவ்வளவு டெக்ஸ்ட் வர முடியுமோ தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த எழுத்தோட சைஸ் என்னங்கிறது இங்க போய் மாத்திக்கலாம். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் பெருசா வேணும், சின்னதா வேணும், இடம் இல்ல, சின்னது பண்ணிக்கலாம். சோ சம்திங் இத குடுத்துட்டு பாக்கலாம் என்ன வந்திருக்குதுன்னு. இல்ல அடுத்த லைன் வர்றது இல்ல, ஒரே லைன் தான் வைக்கிறான். அப்ப நம்ம வந்து சிங்கிள் லைன்ல குடுக்கிறது தான் நல்லது. பாராகிராஃப் டெக்ஸ்ட் சோ நம்ம சிங்கிள் லைன் வைப்பதுதான் அதிகபட்ச பயன் கொடுக்கக்கூடியது. சோ இதோட நிறுத்திக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும். சோ எழுத்துகள் சின்ன சின்ன லைனுங்க நம்ம இதில் கொண்டாந்து வைக்கலாம். இல்லை எனக்கு வந்து நிறைய எழுத்து நான் டிஸ்பிளே பண்ணணும்னா ரொம்ப எளிமையான ஒரு வழி என்னன்னா, ஃபோட்டோஷாப்பில் ஒரு சைஸ் 600x800 ஏதாவது ஒரு ஸ்டில் சைஸ் போட்டு அதில் எழுத்துக்களை டைப் பண்ணி அதை ஜேபெக் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து ஃபர்ஸ்ட் பேஜில் வச்சுருங்க. கிளியருங்களா? ஸோ எழுத்து தான் எனக்கு முக்கியம், ஃபர்ஸ்ட் எடுத்தனும் ஒரு வார்னிங் கொடுக்கணும், கண்டிஷன் போடணும் அப்படின்னா அதை வச்சு அது ஒரு 20 seconds ஆர் 30 seconds ரன் பண்ணுற மாதிரி வச்சுட்டிங்கன்னா தாராளமாக நாம் அதை கொடுத்துக் கொள்ளலாம். இஸ் இட் பாசிபிள் சேஞ்ச் த பொசிஷன் ஆஃப் த டெக்ஸ்ட்? இல்ல இப்போதைக்கு சென்டர்லாம் அவன் வச்சு கொடுக்குறான் அவ்வளவுதான். இதுல வந்து எல்லாம் பண்ண முடியும்னால சில கண்டிஷன்ஸ் கூட தான். ஸோ நாளைக்கு கிளாஸ் பத்தி நிறைய கொடுத்துருக்காங்க, நம்ம திரும்ப முடிக்கும் போது திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம் பிரபாகர் சார் கூட. அதுக்கப்புறம் என்னங்கிறத நம்ம டிசைட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வீடியோவை பொறுத்த ஆடியோ டைப்பை பொறுத்த வரைக்கும் நேரா இதுக்குள்ள டைப் பண்ணுங்க. எனக்கு வேற வசதியே கிடையாது, டைப் ரைட்டர்ல இதுக்குள்ள அவ்வளவுதான் இருக்குது. ஒன்னு பண்ணலாம், டெக்ஸ்ட் எஃபெக்ட்ல போய் பார்க்கலாம். டெக்ஸ்ட் எஃபெக்ட் இவ்வளவுதான். சோ இதுல ஒண்ணு இப்ப நான் கொடுத்துருக்க டைப் ரைட்டர், அதை விட்டா ஒவ்வொரு மாடல் இருக்கு கொடுத்து பாருங்க. இது இருக்குது, இந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ராலிங் லெப்ட் டு ரைட், ரைட் டு லெப்ட், இது கொடுத்தீங்கன்னா நிறைய டெக்ஸ்ட் கொடுக்கலாம். இதுல வந்து ஏகப்பட்ட டெக்ஸ்ட் கொடுக்கலாம். எஸ் இது பாருங்க, ஸ்க்ராலிங் வந்து தனியா ஒரு ஒரு ட்ராக்ல வந்து உட்கார்ந்துருது. இதுல போய் நம்ம நிறையவே பண்ணலாம். இது கொஞ்சம் இந்த லெப்ட் டு ரைட் ஸ்க்ரால் பார்த்தலாம், இது ஒரு நல்ல வசதி. கீழே இந்த ரிப்பன் அப்படிமாங்க, வீடியோல நம்ம டிவில எல்லாம் கீழே வந்து நியூஸ்ல ரிப்பன் நியூஸ் ஓடும். ஸோ அந்த மாதிரி நம்ம இதை மாத்தலாம். இதுக்கு வந்து நீங்க தனியா வேர்ட்லயே இதுலயே தமிழ் டைப் பண்ணிட்டு அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம், இங்க ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுல வந்து நீங்க பொசிஷன் பண்ணலாம், அது எங்க பண்ணணும், நிறைய டெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா அதை கொண்டு வர்றது, இந்த இந்த இடத்துல நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம். சோ இந்த அளவுக்கு நிறுத்துறேன். ஸோ இது பாருங்க, ஃபாண்ட் வந்து லதா ஃபாண்ட் அவனே எடுத்துட்டான். ஸோ அவுட்லைன் வேணுமா இதுவா நார்மலா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். அவுட்லைன் கலர் வேணும்னா இங்கே கொடுக்கலாம், அவுட்லைன் எனக்கு வேண்டாம் இப்போதைக்கு. பொசிஷன் சென்டரில் வேணுமா கீழே ஓடணுமா பாருங்க, உடனே ஸ்க்ரீனில் தெரிய பாருங்க. யூஸ்வலாக ரிப்பன் வந்து ஸ்க்ரீனில் கீழே தான் ரன் ஆகும், அந்த இடத்துல இது ரன் ஆகட்டும். இதனுடைய அலைன்மெண்ட் நம்ம நிறைய டெக்ஸ்ட் வச்சோம்னா கீழே போய் மாற்றிக்கலாம். பாருங்க இந்த இடத்துல கொடுக்கலாம், நோ ஸ்க்ராலிங், ஸ்க்ரால் டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப்பு. ஸோ எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்ப டாப் டு பாட்டம் கொடுத்தீங்கன்னா இதே நீங்க வந்து டெக்ஸ்டா சென்டர்ல வச்சிடலாம். சோ எல்லா டெக்ஸ்டும் இந்த பேஜுக்குள்ள சென்டர்ல அலைன் ஆயிக்கிறோம். ஒவ்வொன்றா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சோ இப்போதைக்கு நம்ம ஸ்க்ரால் கொடுத்துருக்கிறேன். எடிட் பேக்ரவுண்ட் கலர் என்ன வேண்டும்? பேக்ரவுண்ட் கலர் இல்ல, டெக்ஸ்டோட கலர். சோ டெக்ஸ்டோட கலர் நான் எல்லோ கொடுத்துட்றேன், டெக்ஸ்டோட கலர் எல்லோ. இதுல போய் நீங்க காம்பினேஷன் மாத்தலாம். இப்போதைக்கு நான் ஓகே கொடுத்துறேன். இப்ப நம்ம ஜஸ்ட் மேலாப்புல பாக்குறோம், வேண்டுமென்றால் நீங்க கொடுங்க. சோ இதுக்கு ஒரு ஷேடோ கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா தெரியும். பேக்ரவுண்டு வந்து எல்லோக்குள்ள இதுக்கு ஒரு ஷேடோ கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் இதெல்லாம் செஞ்சுட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன். இதை கொடுத்தாச்சு, இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க கீழே ஓடுது பாட்டுக்கு, ஃபாஸ்டாக போய் முடிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து நம்ம டியூரேஷன் கம்மியாக வச்சுருக்கிறோம். ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட் வரும்,
இதை இழுத்து விட்டுருங்க, எனக்கு இது ஃபுல்லா வேண்டும் அப்படிங்கும் போது இப்ப பாருங்க அது ஸ்லோவா அந்த இடத்துல ரன் ஆகும். கலர் மட்டும், எழுத்து கலர் மட்டும் இன்னும் மாறல, அதை செக் பண்ணிடலாம், அதை மாத்திடலாம். ஸோ எழுத்து கலர், எழுத்துக்கான கலர் இந்த இடத்துல இருக்குது, இதுல போய் மாத்தணும். எல்லோ, ஓகே, எழுத்து கலர் இருந்துச்சு. ஷேடோவுக்கும் கலர் மாத்தலாம், பேக்ரவுண்டு மாத்தலாம், அவுட்லைன், அவுட்லைன் இப்போதைக்கு வேண்டாம், பேக்ரவுண்ட் ஒப்பாசிட்டி இதெல்லாம் இப்போதைக்கு வேண்டாம், ஓகே சொல்லிடுறேன். சரி, இப்போ திரும்ப ரன் பண்ணி பார்க்கலாம். ஏன் எழுத்து கலர் மட்டும் மாறல? எழுத்து கலர் மாறலைன்னா பேக்ரவுண்டுக்கு நல்லா தெரியாது. எழுத்து இதுதான், எழுத்து செலக்ட் பண்ணிட்டு இதில் போய் கொடுத்தாலும் மாறுவானா? எல்லாம் கொடுத்துட்டு செட்டு டு ஸ்ட்ராச்சு, ஓகே, இது ஏற்கனவே வந்திருக்குது, நான் ஓகே கொடுக்குறேன். ஆ, மாறி இருக்கலாம், எழுத்து கலர் மாறி இருக்கிறது. சரி, இப்போ நான் ஓகே சொல்லிடுறேன், இப்போ ரன் பண்ணலாம். ம், எழுத்து வந்து எல்லோ, பேக்ரவுண்டு வந்து ஷேடோ வந்து பிளாக் கலரில் இருக்குது. ஸோ நல்லா லைட் கலர் வந்தாலும் தெரியும், டார்க் கலர் வந்தாலும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ இது வந்து சின்ன வியூவாக தெரியுது. ஸோ இதை பெருசு பண்ணி பார்க்கலாம், ஸ்க்ரீன் முழுக்க இது தெரியும், இதுக்குள்ளே கண்ட்ரோல் இருக்குது. கீழே பாருங்கள், ஸ்க்ரால் வந்தாச்சு. ஸோ மேலே வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும்போது கீழே ஆட்டோமேட்டிக்காக அதே 15 செகண்டுக்கு நமக்கு ஸ்க்ரால் ரன் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்து விடலாம். இந்த லூப் போட்டிங்கன்னா கண்டினியூவாக திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேலே அந்த டைப்ரைட்டர் மோடில் கொடுத்த ஹெட்டிங் அப்படியே வருது, கீழே ஸ்க்ரால்ல கொடுத்த அந்த வீடியோ அந்த எழுத்துகளும் நமக்கு ரன் ஆகுது. ஸோ நான் இப்போ தமிழில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆங்கிலத்தில் கொடுக்கலாம், வேறு எந்த மொழிகளும். யூனிகோடில் டைப் பண்ணீங்கன்னா எனி இந்திய மொழிகள் நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம், அனைத்து இந்திய மொழிகளும் சாத்தியம். ஸோ இந்த தட்டச்சு பயிற்சியில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஆங்கில தட்டச்சு பயிற்சி உங்களுக்கு இருந்தால் போதும், கீபோர்டில் விசைப்பலகையை பார்க்காம, ஏஎஸ்டிஎஃப் விசைப்பலகையை பார்க்காம நீங்கள் தட்டச்சு பண்ணீங்கன்னா, அடுத்து உங்களுக்கு எந்த இந்திய மொழி தெரியுமோ அந்த இந்திய மொழியை அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் நீங்கள் பயில முடியும். அந்த அளவுக்கு வந்தாச்சு இன்னைக்கு விசைப்பலகை அமைப்பு, மிக எளிமைப்படுத்திட்டாங்க. அதோட கூடுதலான இன்னொரு தகவலும் இருக்குது, ஒரு தமிழ் மொழி நீங்கள் தட்டச்சு பழகினீங்கன்னா ஆங்கில தட்டச்சு தெரியும், கூடுதலாக தமிழ் மொழி நீங்கள் தட்டச்சு பழகினால் அடுத்த 1 மணி நேரத்தில் எந்த இந்திய மொழியையும் உங்களால் தட்டச்சு செய்ய முடியும். உங்களுக்கு அந்த மொழி தெரியவில்லை என்றால் கூட தட்டச்சு செய்ய முடியும், மனசில் வச்சுக்கோங்க, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம் வேணும்னா. ஸோ இது வந்து இப்போ எழுத்துக்கள் கொண்டாந்தாச்சு. ஸோ எழுத்துக்களுக்கு எப்படி வருமோ கொடுங்க, எழுத்துக்களோட எஃபெக்டில் நிறைய விஷயம் இருக்குது, இவற்றை எல்லாம் பொறுமையாக ஒரு தடக்க பார்த்து குறிப்பெடுத்து வச்சுக்கிட்டு எங்கே பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பண்ணுங்கள். இது ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்க போனால் ஒரு நாள் அளவுக்கு ஆகும், வேணுங்கிற அளவுக்கு இருக்குது. ஸோ டெக்ஸ்ட் எடிட் எஃபெக்ட் அப்படிங்கிறதும் ஒரு பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக கொண்டு வரலாம். ஸோ வீடியோ கொண்டு வந்துட்டோம், ஆடியோவை ஆஃப் பண்ணிட்டோம், ஒரு டைட்டில் ஒரு சின்ன டெக்ஸ்ட் வச்சிருக்கிறோம், ஒரு ஸ்க்ராலிங் டெக்ஸ்ட்டும் வச்சிருக்கிறோம். இதற்கப்புறம் எனக்கு ஒரு டைட்டில் வேணும். ஸோ டைட்டில்ங்கிறது ஒரு ஒரு லிமிட்டுக்குள்ளே இதே மாதிரி தான், பட் டைட்டில்ங்கிற அளவுக்கு இன்னொன்று ஒரு அழகாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த இடத்துல கொடுக்குறோம் ஆடு டைட்டில், இதை கொடுங்க. இந்த ஆடு டைட்டில் நான் என்ன மாடல் கொடுக்குறேன்னா, இந்த ஸ்பேஸுங்கிறது ஒன்று கொடுக்கலாம். ஸ்டார் வார்ஸ் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், டைட்டில் வந்து அழகாக அப்படி முன்னாடி இருந்து உள்ளே போகும். ஸோ அது மாதிரி கொடுக்கலாம். ஸோ இதை நான் கொடுத்துறேன் இந்த இடத்துல. இதுக்கு வந்து ஆங்கிலத்தில் தட்டச்சு பண்ணிக்கிறேன். இப்போ எழுத்தெல்லாம் டைப் பண்ணிட்டேன், இந்த எழுத்துக்கான சைஸ் என்ன வேண்டும்,
சைஸ் வந்து இங்க கொடுக்குறான். சரி, இதில் போயிட்டு ஒரு 16 பாயிண்ட்டு, இதே மாதிரி எல்லோ கலர். ஓகே, ஸோ ஃபாண்ட் சைஸ் மாற்றிட்டேன், இது மாற்றிட்டேன். டியூரேஷன் அதை பற்றி பிரச்சனை இல்லை, நம்ம உள்ள கொண்டாந்து வச்சிடலாம். எல்லாமே போல்டு மாற்றிக்கங்க. சரி, எல்லாம் கொடுத்துட்டு ஓகேன்னு சொல்லிடுறேன். ஆஸ் யூஸ்வல் இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போதைக்கு இந்த இது மட்டும் ரன் ஆகட்டும். கீழே ஸ்க்ரால், நடுவில் போட்ட டைட்டிலாக ஆஃப் பண்ணிடுறேன். இங்கே பாருங்கள், கண்ணு படம் தெரியும், அதை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆஃப் ஆயிரும். இனிமேல் இந்த ட்ராக்கு ரன் ஆகாது. சரி, இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். நடுவில் பாருங்கள், சென்டரில் ஃபுல் ஸ்பீடில் ரன் ஆகுது. சரி, இதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ திரும்ப இதுக்கு வாங்க. இங்கே வந்துட்டு இதோட டியூரேஷன் பாருங்க, அனிமேஷன் டியூரேஷன் கம்மியாக இருக்குது. இதை போய் மாற்றிக்கிறேன், 30. சரி, இதை வந்து செலக்ட் ஆல் போட்டு போல்டு மாற்றிட்டேன். 16 வேண்டாம், இன்னும் ஜாஸ்தி பண்ணலாம். 28 பாயிண்ட் கொடுக்குறேன். இது ஆங்கிள் வந்து 1 கொடுத்துட்றேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போ இதை வந்து திரும்ப லாஸ்ட்டுக்கு போயிட்டு இது கொடுக்குறேன். பாருங்கள், இந்த சென்டர்லேருந்து வரும். FDP டே 3 ட்ரைனிங் ஆன் வீடியோ பேடு இருக்கட்டும். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் போகலாம். ஃபுல் ஸ்க்ரீன் போய் ஆரம்பத்தில் வச்சிட்றேன். ஸோ இதை ரன் பண்ணுறேன் இப்போ. ஸோ ஸ்க்ரால் ஓடிக்கிட்டே இருக்குது. இங்கே நடுவில் அந்த டைட்டில் வருது, FTP டே 1 ட்ரைனிங் ஆன் வீடியோ பேடு, வெல்கம் டு ஆல். இது வந்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டு டைம்னால கொஞ்சம் இந்த மாதிரி ஜம்ப் ஆகி வரும். அதுக்கப்புறம் நமக்கு பக்காவாக இருக்கும். நான் இப்போ வந்து 15 செகண்டுக்கு ரன் பண்ணியிருக்கனால இந்த டைட்டில் அழகாக அப்படியே போகுது, லாஸ்ட் வரைக்கும் போயிட்டுருக்கோம். ஸோ 30 செகண்டு ரன் பண்ணி முடியுது. கரெக்டாக நமக்கு இந்த ஸ்க்ராலும் முடியும், அந்த டைட்டிலும் போய் மேலே போய் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்தளவுக்கு டைட்டில் எந்த மாதிரி வேண்டும், டைட்டில் வேணுமா டெக்ஸ்டாக வேணுமா நம்ம தாராளமாக கொடுத்துக்கொள்ளலாம். ஸோ இந்த இடத்துல ஆடு டெக்ஸ்ட்டு, ஆடு டைட்டில், டெக்ஸ்ட்டுக்கான எஃபெக்ட் நம்ம கொடுக்குறோம், ட்ரான்சிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம். இன்னும் இதில் நம்ம பார்க்க வேண்டியது கிளிப்பிங்ஸ் கொடுத்துருக்குறேன். கிளிப்பிங்ஸ் உள்ளே ரன் பண்ணியாச்சு. இதில் போயிட்டு நம்ம கிளிப்பிங் ஸ்பீடு மாற்றியாச்சு. சரி, இப்போ இந்த 30 செகண்ட் ஃபைலில் இப்போதைக்கு இதை வந்து நிறுத்திட்டு இதுக்கு ஒரு ஆடியோ கொண்டு வந்துடலாம். 30 செகண்ட் ஒரு ஆடியோ. ஆடு ஃபைல்ஸு, வீடியோ கிளாஸ் ஃபைலில் இதில் போனீங்கன்னா ஆடியோ ஃபைலில் எனக்கு 30 செகண்ட் ஃபைல் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 3 ஃபைல் இருக்குது, இதில் எது வேணும் செக் பண்ணி பார்க்கலாம். டைம் லைனில் நமக்கு அடுத்த ட்ராக் இங்கே மேலே இருக்கும். பாருங்கள், ட்ராக் இந்த இடத்துல மேலே ஃபஸ்ட்டில் இந்த லைன் இருக்குது. இதுக்குள்ளே போட்டோம்னா அது ஒரு ட்ராக்காக ஆட் பண்ணிக்குவான். இதில் கொண்டாந்து போட்டுடுறேன். ஸோ இது போட்ட உடனே இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு புது ஆடியோ ட்ராக்கு. ஆடியோ ட்ராக் 1 ஏன் அதுக்குள்ளேயே பிளேஸ் ஆகிறான், வெளியில் தானே விழுகணும். சரி, ஓவர் ட்ராக் கொடுக்குறான். ஸோ நம்ம நேராக அது மேலேயே பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ இதை கொண்டாந்து இது மேலேயே கொடுத்துட்றேன் நான். ஸோ அதுக்கு மேலேயே ஓவர்லாப் பண்ணிடுறான்.
டக்குன்னு வர்ற நம்ம ப்ராக்டிக்கலா பண்ண வரைக்கும் போது பிரச்சனை பண்றான். இதுக்கான ட்ராக்கு இந்த வீடியோ ட்ராக்கு டெலீட் ரிப்பிள் அது சேர்ந்து தான் டெலீட் ஆகிறான் இல்லையா எடுத்தேன் அது போச்சு இந்த ஃபைல் தான் கிளிப் ஆகிறான் சரி உங்களுக்கு இதை திரும்ப நாளைக்கு பிடிச்சு தரேன் இந்த ஆடியோவை நம்ம தனியா ரிமூவ் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது இதோட ஆடியோ இது வராது சரி நான் இப்போதைக்கு இந்த ஆடியோ எடுத்துறேன் இது மட்டும் இருக்கட்டும் சரி இப்போ நம்ம இந்த வீடியோ ஃபைலை அப்படியே கன்வெர்ட் பண்றோம் சரி இது முடிச்சாச்சு சரி இப்போதைக்கு அந்த ஆடியோ சவுண்டே இருக்குது டைட்டில் போகுது கீழே ஸ்க்ரால் போகுது நான் அந்த டைப்ரைட்டர் மோட்ல கொண்டு வந்தா நடு டைட்டில் மட்டும் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா ரெண்டு டைட்டில் வேண்டாம் இது அது வேணாம் ஸோ உங்களுக்கு வேணா ஏதாவது ஒன்றை மட்டும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ இதுவும் ரன் ஆகுது அதுவும் ரன் ஆகுது ஸோ தட் இந்த ஃபைலை நம்ம அப்படியே வீடியோவாக எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஸோ எக்ஸ்போர்ட் வீடியோ இப்போ நான் வந்து இதில் ஒன்று இருக்குது ஒரு புது மாடல் இருக்குது போர்ட்டபிள் வீடியோன்னு ஒன்று கொடுக்குறான் இதில் பாருங்கள் நிறைய இருக்குது ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்கள் போர்ட்டபிள் வீடியோ இது ஒன்று கொடுத்தா நான் இவன் சைஸே வந்து மாற்றி அவனே ஸ்டாண்டர்ட் சைஸ் கொடுக்குறான் நேரடியாக நான் இதில் ஒன்றும் மாற்றாமல் அப்படியே கொடுக்குறேன் எஸ்டிமேட்டட் ஃபைல் சைஸ் வந்து 275 MB சொல்கிறான் அது வேண்டாம் அப்போ அது கம்மி பண்ணிடலாம் 640 400 ஸோ நம்ம இதுக்கு கொண்டு போகிறதுக்கு செல்ஃபோனு கொண்டு போகிறதுக்கு இது போதும் இது கொடுக்கும்போது 10 MB ஓகே கிரியேட் ஹவு டு மேக் வாட்டர் மார்க்கிங் இந்த வீடியோ வாட்டர் மார்க்கிங்கிறது ஒன்றும் இல்லை சார் இப்போ இந்த டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதில் அதை வந்து டிரான்ஸ்பரண்ட் ஆக்கிக்கோங்க பண்ணிட்டீங்கன்னா அது மேலே உங்களுக்கு அந்த வீடியோ மேலே இப்போ நம்ம ரன் பண்ணுற மாதிரி கொடுத்தோம் ஸ்டில்லாக நிற்கிற மாதிரி எந்த விதமான அனிமேஷனும் இல்லாமல் கொடுத்துட்டிங்கன்னா அதெல்லாம் வாட்டர் மார்க்கு நேராக மேலேயே நிற்கும் ஸோ நம்முடைய வீடியோ இப்போ எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ இந்த எக்ஸ்போர்ட் பண்ணுறது தான் ப்ரீமியர்லாம் நிறைய டைம் எடுக்கும் ஈவன் இந்த 10 செகண்ட் 15 செகண்ட் ஃபைல்க்கே வந்து அவன் 30 மினிட்ஸ் பக்கம் எடுப்பான் பட் குவாலிட்டி வந்து மேக்ஸிமமாக கிடைக்கும் பட் இன்றைக்கி நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் அப்படிங்கிறனால நம்ம நேரடியாக இந்த மாதிரி நார்மல் சாஃப்ட்வேரை பயன்படுத்துறது தான் நல்லது இப்போதைக்கு நமக்கு அந்த ஆடியோவோட சவுண்ட் வந்துருக்குது ஆடியோவோட உங்களுக்கு வீடியோ ரெடி ஆயாச்சு ஸோ 10 செகண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ அடுத்த வீடியோ 10 செகண்ட் ஆனால் மேலே டைட்டில் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கு கீழே ஸ்க்ரால் ஏதாவது ஒன்று கொடுங்க போதும் ஒன்று அந்த டைட்டில் கொடுங்க இல்லாட்டி ஸ்க்ரால் கொடுங்க இல்லாட்டி டைட்டில் முடிஞ்ச பிறகு ஸ்க்ரால் ஆரம்பிக்கிற மாதிரி வைக்கலாம் எல்லாத்தையும் போட்டு கொடுக்க வேண்டாம் நம்ம இப்போ ட்ரைனிங்னால உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் தாராளமாக இது போதும் இதை நீங்கள் வந்து உங்களுடைய செல்ஃபோனில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நம்ம குரூப்பில் டெலிகிராமில் போடுறேன் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்கள் ஆடியோ மட்டும் நமக்கு இதே சவுண்டு தான் வரும் டெலிகிராம் ஓப்பன் ஆக மாட்டேங்கிறான்
ஸோ குரூப்பில் இந்த வீடியோ இப்போதைக்கு அப்லோட் பண்ணுறோம், ஜஸ்ட் பார்த்துட்டு சொல்லுங்க. இப்போ நம்ம ஜூமும் ஆன்லைனில் இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆகுது, இல்லாட்டி நல்லா ஃபாஸ்ட்டாக போகும். இதோட ஃபைல் சைஸ் எவ்வளோ, 10.1 MB தான். சரி, அது அப்லோட் ஆகட்டும். அப்லோட் ஆன பிறகு அதில் செக் பண்ணி பாருங்க. ஸோ வீடியோ பார்ல நம்ம இந்த அளவுக்கு தாராளமாக ஒர்க் பண்ணலாம். எஸ், இந்த ஸ்டேஜில் ஏதாவது கேள்விகள் கேளுங்களேன். ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்குறோம் இப்போதைக்கு. இதில் முக்கியமான ஒன்று ரெண்டு ஏரியா. எஸ், உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ஆயிருக்குது. இதில் இதுக்கு அப்லோட் ஆயிருச்சு குரூப்பில், செக் பண்ணி பாருங்க ஓப்பன் ஆகி ரன் ஆகுதான்னு. நோ மியூசிக்னு போட்டிருக்கீங்க, சவுண்டு கேட்கலீங்களா? இல்லையே, சவுண்ட் இருக்குதே, செக் பண்ணி பாருங்க சவுண்ட் இருக்குதானே. கேக்குது, ஓகே. இல்லை, மணி பாரதி தீனதயாளன் ஆடியோ இல்லைன்ட்டு போட்டிருக்கிறாங்க. குட். ஸோ ரொம்ப எளிமைதான். ஸோ என்ன வேணுங்கிறதுல தெளிவாக இருந்துக்கங்க. சில இதில் வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, பெரும்பாலும் செய்யக்கூடிய தவறு வந்து வீடியோ ஆடியோ அனிமேஷன் அண்டு எல்லாத்தையும் ஒரு லொக்கேஷனில் சேவ் பண்ணிக்க கேதர் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் கொண்டு போய் வீடியோ கிளாஸ் ஃபைல்ஸ்னு இதுக்குள்ளே ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டாந்து வச்சுட்டேன். ஸோ ஃபோட்டோஸ் எல்லாம் இதே ஃபோல்டரில், இதுக்கு இந்த இந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் அவ்வளோதான். சாம்பிள் வீடியோஸ் இதுக்குள்ள. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா அதுல இருந்து நம்ம வெளியில கொண்டு போறது வந்து இந்த நம்ம வீடியோ பாடுக்குள்ள கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இல்லாட்டி தேடிக்கிட்டு இருக்கணும், ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு இடத்துல தேடாதீங்க. உங்களுடைய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு ஃபோல்டர், அந்த ஃபோல்டருக்குள்ள சப் ஃபோல்டர்ல வந்து அதை அதை கொண்டாந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இப்போ நம்ம அடுத்து வீடியோ பேர்ல பார்க்கக்கூடியது வந்து நேத்து போட்டோஷாப்ல உருவாக்குன அனிமேஷன், ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். பேர்டு, பறவை ஒன்று பறக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் டிரான்ஸ்பரண்டோட ஒரு அனிமேஷன் உருவாக்கலாம். அதை இப்ப வீடியோ பேடு கொண்டு வரலாம். அதோட பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன், அந்த வீடியோவையும் நீங்க அதுல வீடியோவா உருவாக்கிட்டு அதை இங்க கொண்டாந்து எடிட் பண்ணி அது கூட இன்னும் சவுண்ட் சேர்க்கிறது, டைட்டில் சேர்க்கறது எல்லாம் வேற ஏதாவது சேர்க்கணும் பண்ணலாம். யூஸ்வலா ஆப்ஜெக்டே வந்து பவர் பாயிண்ட்ல இருந்து நேரடியாக வீடியோ கிரியேட் பண்றது தான். பட் நீங்க வேண்டுமென்றால் இந்த வீடியோ பேட்ல கொண்டாந்து இன்னும் எடிட் பண்ணலாம். ஸோ இது நேற்று உருவாக்குனது. ஏன் பேக்ரவுண்ட் பிளாக்கா இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ இதை கொண்டாந்து எனக்கு ஒரு வீடியோக்குள்ளேயே சேர்க்கணும். நேற்று ஒரு பேக்ரவுண்ட் வந்து ஒரு
ஒரு ஒரு ஸ்கை ஒரு வானம் இருக்கிற மாதிரி மேகங்கள் இருக்கிற மாதிரி ஒரு மலைமூழ இருக்கிற மாதிரி நம்ம வச்சிருந்தோம். இப்போ எனக்கு வந்து அதை வந்து இந்த வீடியோக்குள்ள கொண்டாந்து சேர்க்கணும், இதுக்குள்ள அதை பறக்க வச்சோம். ஸோ இதுக்குள்ளே ஒரு வானம் இருக்கிற மாதிரி இதுக்குள்ள பறக்கிற மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இதை கொண்டாந்து எனக்கு இப்போ வீடியோ பேடில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ கூட அது சேர்க்கணும். ஸோ இப்போ நம்ம சேவ் பண்ண இதை வந்து நான் இந்த ப்ராஜெக்டை தனியாக போய் சேவ் பண்ணி வச்சிடுறேன். அன்டைட்டில் அப்படியே இருக்கட்டும், சேவ் கொடுத்துட்டேன். இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் வீடியோ பட் எடுத்துக்கிறேன், நியூ ப்ராஜெக்ட். இப்போ இதுக்கு வந்து ஒரு வீடியோ கொண்டு வர்றேன். இதுக்கு வீடியோ சாம்பிள் வீடியோஸ் எல்லாம் இங்கே இருக்குது. ஒரு வீடியோ கொஞ்சம் க்ளவுடியாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன். மிஸ்ட்டு வேற ஒன்றில் பஸ்ஸில் போகும்போது எடுத்த ஒரு மிஸ்ட்டு. ஸோ இதை கொண்டாந்து இதுக்குள்ளே நிறுத்திடுறேன். ஸோ இது வந்து எனக்கு 35 செகண்டுக்கு இருக்குது. இதை அப்படியே ஒரு 20 செகண்டுக்கு மாற்றிடலாம். ரிவர்ஸ் கிளிப்பிங், நேராக இதுக்குள்ளே போயிட்டு 20 செகண்ட்ஸ் மாற்றியாச்சு. ஸோ 20 செகண்ட்ஸ்க்கு ரன் ஆகும். இப்போ எனக்கு அந்த அனிமேஷன், ஸோ அதை இங்கே எடுத்துகிட்டு வரேன். பேர்டு ஃப்ளையிங் டிரான்ஸ்பரண்ட்னு வச்சுருக்கிறேன். இதை ஓப்பன் சொல்லிடுறேன். இது இங்கே வந்தாச்சு. இதை கொண்டாந்து இங்கே போட்டோம்னா இவன் தனியாக ஒரு ட்ராக்ல வந்து நின்றுக்கிறான். இதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். இது வராது, ஏன்னா நம்ம அதை வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறோம். இது போட்டு பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வேண்டுமா இது கண்டினியூவா ரன் பண்றதுக்கு என்ன பண்ணலாங்க, காப்பி பேஸ்ட், அவ்வளவுதான். நேரா அதை காப்பி எடுத்துக்கோங்க, பக்கத்துல பேஸ்ட் கொடுத்துருங்க. இது ரெண்டையும் சேர்த்து காப்பி. இல்ல டியூரேஷன் பார்க்கலாம், இதுல டியூரேஷன் வந்துச்சுன்னா டியூரேஷன் கிளிப்பிங் ஸ்பீடு. ஸோ இல்ல டியூரேஷன் போயிட்டு எனக்கு 20 செகண்ட் செட்டு எடுக்கல. Change clipping speed 20 seconds. மேல இன்னொரு ட்ராக்ல போய் செட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், செக் பண்ணி பார்த்தலாம். இல்ல எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். சோ அப்ப நம்ம வந்து காப்பி பேஸ்ட் தான் ஈஸி. ஆடியோ, ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு அனிமேஷன், இந்த அனிமேஷனை பக்கத்தில் வச்சுட்டு காப்பி பேஸ்ட் வரிசையாக ஏற்கனவே காப்பி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ நம்ம கர்சர் நிற்கிற இடத்துல அவன் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே சேர்த்துக்கிறான். ஸோ இப்படி ஒன்றா எடுத்து போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிடலாம், நேராக கடைசியில் கொண்டு போய் வச்சுட்டு இதுலேருந்து இது வரைக்கும் இதிலிருந்து இது வரைக்கும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிட்டு இந்த ஆரம்பத்தில் அப்படியே பேஸ்ட்டு. ஸோ இந்த வீடியோ நகலும் வீடியோ ஏன்னா கர்சர் இருக்கிற இடம். இல்லாட்டி என்ன பண்ணணும்னா வழக்கமாக செய்ய வேண்டியது கர்சரை நகர்த்தி எப்போவுமே கடைசியில் வச்சுருங்க. கர்சர் ஷுட் பி ஹியர். ஸோ இங்கே வச்சுட்டு இப்போ நான் பேஸ்ட் கொடுத்தேன்னா இந்த இடத்துல இது பேஸ்ட் ஆகிக்கிறோம். சரி இப்போ வச்சாச்சு. ஸோ இப்போ எனக்கு இதுக்கு இப்போ ரன் பண்ணி பாருங்க, ஃபுல்லாக அந்த படம் ஓடுற வரைக்கும் நமக்கு அந்த வீடியோ ஓடுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் போய் சினிமாலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக தெரியும், எல்லா ட்ராக்கு ஒவ்வொரு ட்ராக்லையும் ஒவ்வொரு படத்தை கொண்டாந்து வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அனிமேஷன் நடக்கும். ஸோ நம்ம இது ஃபோட்டோஷாப்பில் உருவாக்கின அனிமேஷன். ஈவன் ஃபோட்டோஷாப்பில் நீங்கள் ஒரே ஒரு ஸ்டில் அதுக்கு ரெக்க அடிக்கிற மாதிரி வச்சுட்டிங்கன்னா இது கொண்டாந்து நிறுத்தீங்கன்னா பக்கத்தில் அதை பறந்துக்கிட்டே இருக்கிற மாதிரியும் எஃபெக்ட் கொண்டு வரலாம். ஸோ இதுதான் சொன்னது, ஸ்டார்ட் எண்டு வித் மைண்ட். உங்களுக்கு என்ன வேணும், ரெக்கடிக்கிற மாதிரி ஒன்று வேணுமா அதை தாராளமாக உருவாக்குங்க, இங்கே கொண்டாந்து நிறுத்திடுவான். ஸோ எந்த படத்தை வேண்டுமானாலும் நாம் எதனுடன் வேண்டுமானாலும் இணைக்கலாம். இல்லை ஒரு ஸ்டில்லு தான் வேண்டும், ஸ்டில்ல கொண்டாந்து வைங்க, தாராளமாக அந்த இடத்துல அந்த ஸ்டில்லையும் நாம் நிறுத்தி கொள்ளலாம். ஸோ ஆடியோ, வீடியோ, அனிமேஷன், இமேஜ் எல்லாத்தையுமே நாம் ஒரே இடத்துல இந்த வீடியோ பேடுக்குள்ள தாராளமாக கொண்டு வரலாம். என்ன ஒன்று எல்லாம் தனித்தனியாக உருவாக்கி நம்ம இங்கே கொண்டாந்து வைக்கிறோம். ஸோ எல்லாம் அதுவாக தானாக வரப்போகிறது கிடையாது.
ஒவ்வொன்றும் நமக்கு என்ன வேணுமோ அதை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸோ வீடியோ பொறுத்த வரைக்கும் கிளிப்பிங்ஸ் தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க, வேண்டாங்கிறத ரிமூவ் பண்ணலாம், வேணுங்கிறத மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு மற்றது போயிடலாம். ஸோ இந்த ஆடியோவை தேவை என்றால் இதை ஆஃப் பண்ணிடுங்க, இதுக்கு மேலே ஓவர்லேப் பண்ணுறது வைக்கலாம். இதில் வந்து இன்னொரு ஒரு அழகான ஒரு வசதி உண்டு, நான் இதை க்ளோஸ் பண்ணிடுறேன், ஒரு புதுசு ஆட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு இதில் வந்து சாம்பிள் வீடியோஸில் ஆக்சுவலாக ஃப்ராங்காக சொல்கிறேன், நான் வந்து அதை ட்ரை பண்ணணும் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அதுக்கு நேரமே வரல. இந்த கிளாஸில் நான் பார்த்தது தான். ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் பேக்ரவுண்டு வந்து எனக்கு வேண்டாம், இதை ரிமூவ் பண்ணணும்னு சொன்னால் தாராளமாக ரிமூவ் பண்ணும். அதான் இந்த க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு எடுத்துகிட்டு வருவாங்க பேக்ரவுண்டு, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வேறு ஸ்க்ரீன் போடலாம், வேறு படத்தை கொண்டாந்து நம்ம நிறுத்தலாம். ஸோ அதுவும் இதில் இருக்குது. இதில் உள்ளே போனீங்கன்னா இருங்க செக் பண்ணி பார்த்துறேன். எஃபெக்ட்டு இதுதான் வரும், க்ரீன் மாஸ்க் அப்படின்னு இருக்கும், க்ரீன் ஆர் ஒயிட்டு, லோடு ப்ளக்இன்னு, கிராஸ் ஃபேடு, ஃபேட் இன் ஃபேட் அவுட்டு, ஸ்னோ டைல்ஸு. இருக்கு க்ரீன் ஸ்க்ரீன், இதை செலக்ட் பண்ணிடுறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் போட்டு நம்ம எடுக்கலை, அப்போ எனக்கு இங்கே க்ரீன் இல்லை, கலர் என்ன கலர் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு ஐட்ராப்பர் வரும், இந்த ஐட்ராப்பர் எடுத்து இது மேலே போய் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த கலர் எங்கே இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடு அப்படின்றேன் நான். இப்போ பேக்ரவுண்ட் நிறைய இருந்தாலும் இந்த பாருங்கள் இந்த செவ்வறு கலர் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்கன்னு சொல்லிட்டு ஓகே சொன்னேன்னா, இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள் பேக்ரவுண்டு அது ரிமூவ் பண்ணியாச்சு, தெரியுதுங்களா ட்ரான்ஸ்பரண்ட்டு. ஸோ இது இன்னும் நமக்கு நல்லா தெரியணும்னா என்ன பண்ணலாம்னா, சரி ஒரு ஃபோட்டோ கொண்டு வர்றேன், ஒரு ஃபோட்டோவில் எனக்கு பேக்ரவுண்டு வந்து ஒரு கட்டடம், ஒரு ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு கட்டடம் எடுத்துக்கலாம். என்ன வச்சுருக்கிறேன், ஃபுல் கட்டடம், இது தான் ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு, இதை நான் எடுத்துக்கிறேன். சரி இந்த கட்டடத்தை கொண்டாந்து இங்கே போட்டுடுறேன். ஸோ இது ஒரு தனி ட்ராக்கில் இருக்குது இப்போதைக்கு, இதை ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நகர்த்தி ஆரம்பத்தில் வச்சுட்டு இதை என்லார்ஜ் பண்ணிக்கலாம், எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரத்துக்கு. நமக்கு இந்த சப்ஜெக்ட் அளவுக்கு ஃபுல்லாக வேண்டும் அப்படின்னா இந்த வீடியோ முழுக்க எனக்கு அந்த வீடியோ வேண்டும். அப்போ இந்த வீடியோவில் ஏற்கனவே இருந்த வீடியோவில் பேக்ரவுண்டு இருந்ததை மறைச்சிட்டு இப்போ நான் ஒரு புது பேக்ரவுண்டை கொண்டாந்து நிறுத்துகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதை கொண்டாந்து நிறுத்திடுறேன். நிறுத்திட்டு மறக்காமல் நம்ம செய்ய வேண்டியது என்னென்னா, இந்த ட்ராக்கை இடம் மாற்றணும், இந்த ட்ராக்கை நகர்த்தி மேலே தூக்கி வச்சுருங்க, இதை தூக்கி கீழே போட்டுருங்க, சரிங்களா. இப்போ பாருங்க இவருக்கு பின்னாடி அந்த கட்டடம் தெரியுதுங்களா. சரி இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம், ஃபுல் வியூக்கு போய் ரன் பண்ணி பார்க்கலாம். இவர் வீடியோ மூவ் ஆகுது, பின்னாடி வந்து அந்த ஸ்க்ரீன் வந்து நமக்கு அந்த போர்ஷனை மட்டும் கட் பண்ண சொன்னதுனால அதுக்குள்ள அந்த படம் தெரியும், அந்த பில்டிங் தெரியும். ஸோ இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் கலர் இருந்துச்சுன்னா கஷ்டம், முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு கலர், என்ன கலர் தான் சரி. இப்போ பாருங்க இவர் தலைக்கு பின்னாடி எல்லாம் கட் ஆயிடுச்சு. ஸோ கட் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கும் இதுல வாய்ப்புகள் இருக்குது, பண்ணலாம். ஸோ நீங்க எகெயின் இதுதான், வேற ஒன்றும் கிடையாது, ஸ்டார்ட் எண்டு வித் மைண்டு, ஃபைனல் என்ன வேணும்னு நினைச்சு டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி வீடியோவை ஷூட் பண்ணுங்க. இவர் உடம்புல இந்த கலர்லாம் இருக்குது, அதனால இந்த உடம்புலாம் தெரியுது, அவரோட ஷர்ட் கலர் அதுதான். நீங்க நம்ம சன் டிவி கலைஞர் டிவியில எல்லாம் ஷூட்டிங் போனேன்னா சிவப்பு கலர் சட்டை போட்டு வராதிங்க, இல்லாட்டி பச்சை கலர் சட்டை போட்டு வராதிங்கன்னு சொல்லுவாங்க, இதுக்காக தான். ஸோ அந்த கலர் ஷர்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எடிட் பண்ணும்போது அந்த கலரையும் சேர்ந்து அவன் ஆக்குபை பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இப்போ இதை நம்ம டெலிட் பண்ணோம், இதுவும் வருகிறது. ஸோ எஃபெக்ட் இதுக்குள்ள போனீங்கன்னா, இந்த எஃபெக்ட்டுக்குள்ள போனீங்கன்னா இது எல்லாமே இந்த வீடியோக்கான எஃபெக்ட், அதுதான் ஒரு பெரிய பிளஸ். ஸோ இந்த வீடியோக்குள்ள என்னென்ன எஃபெக்ட் இருக்குதை பாருங்க, மோஷன் அந்த படத்தை அப்படியே ஒன்னோட ஒன்று உள்ளக்குள்ள மெர்ஜ் ஆகிற மாதிரி கொண்டு போவான். ஸோ இது வந்து ஆஸ்பெக்ட். ஸோ ஒரு தடக்க பொறுமையாக இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் யூஸ் பண்ணி பாருங்க, தாராளமாக நாம் பயன்படுத்துவதற்கு நல்ல வசதிகள் இதில் இருக்கின்றன. ஹியூ
பாருங்க படத்துல வந்து கம்ப்ளீட்டா கலரை மாத்தி கொடுத்துடும். ஈவன் சில படங்கள்ல வந்து இந்த பாடல் காட்சியில பாத்தீங்கன்னா கதாநாயகனோட சேலை வந்து கலர் மாறிக்கிட்டே இருக்கும், ஹியூல போய் மாத்துவாங்க. ப்ளூ கலர் சேரி தான் அந்த அம்மா கட்டியிருக்கோம், அந்த சேரீ மட்டும் ரெட்டுக்கு மாறும் கிரீனுக்கு மாறும். என்னடா ஒரே சேலை எப்படி இவ்வளவு கலர் மாத்துதான், வேற ஒண்ணு இல்லை இதுதான். ஸோ இந்த மாதிரி வசதிகள் இன்னைக்கு வீடியோல கொடுத்துட்றாங்க. இது எல்லாவற்றையும் நாம் தாராளமாக கொடுக்கலாம். இதுல வந்து வீடியோவை கட் பண்ற வசதி இல்லை, ப்ரீமியர்ல உண்டு. ஒரு நிமிஷம் இருங்க, அதையும் செக் பண்ணிடுறேன். ஆ இந்த இருக்குது ஸ்பிளிட் ஸ்கிரீன், இது வந்து ஒரு அழகான வசதி. இந்த ஸ்பிளிட் ஸ்கிரீனோட வேலை, நான் இப்ப இது கொடுத்துட்டேன், சரி இதை மறந்துடலாம். இப்ப நான் ஒரு புதுசுக்கு வர்றேன். ஸ்பிளிட் ஸ்கிரீனோட வேலை என்னன்னா, ரெண்டு ஃபைல் கொண்டு வந்துக்கிறேன், ரெண்டு வீடியோ, ஒரு இந்த கோட்டை ஒன்று கொண்டு வந்துடலாம், வீடியோ கொண்டு வந்துக்கிறேன். வீடியோவில் சாம்பிள் வீடியோஸ் இதுக்குள்ள போனால் கனார் சர்க்கஸ் ஒன்றும் ஈவன் இந்த மிஸ்ட் ஒன்றும் ரெண்டு வீடியோவும் கொண்டு வரேன். ஸோ இதை எடுத்து ஒரு ட்ராக்ல வச்சுக்கிறேன், சரிங்களா. இந்த வீடியோவை வந்து எஃபெக்டில் போய் ஸ்பிளிட் கொடுத்துட்றேன். ஸ்பிளிட் வீடியோ இங்கே இருந்தான், ஸ்பிளிட் வீடியோ. ஸோ இதில் என்ன பண்ணிடுறேன்னா, பாருங்க இந்த வீடியோ பாதி கட் ஆயிரும், லெஃப்ட் கட் ஆயிருச்சு. இப்போ இல்லை ரைட் கட் ஆகணுமா, எது வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. எனக்கு இப்போ லெஃப்ட்டை இதை கட் பண்ணிட்டேன். ஹரிசாண்டல் வேணுமா, வெர்டிக்கல் வேணுமா, என்ன ரீஜன் வேணும், ஸ்கேல் என்ன வேணும், இதில் எந்த அளவுக்கு கட் பண்ணணும் பாருங்க, ஃபுல்லாக கட் ஆகும் இல்லாட்டி நிறைய வேணும், எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க மாத்தி கொள்ளுங்கள், உங்க ரெக்யர்மெண்ட் தான் இதை பொறுத்த வரைக்கும். சார் நான் இப்போ ஒரு ஹாஃப் கட் பண்ணிட்டேன், இப்போ என்ன பண்றேன்னா இந்த ரெண்டாவது வீடியோ கொண்டாந்து இதில் வைக்கிறேன். அது இன்னொரு ட்ராக்கு. இந்த ட்ராக்ல இதுக்கு அதே மாதிரி எஃபெக்ட்ல போய் ரைட்டை கட் பண்ணிடலாம். ஸ்பிரிட் ஸ்கிரீன்ல எனக்கு இதை காமி அதை கட் பண்ணிடு. ஓகே முடிஞ்சதுங்களா. இப்போ போய் ஸ்க்ரீனை ரன் பண்ணி பாருங்க, இந்த சீனும் ஓடும் அந்த சீனும் ஓடும். இதுதான் டபுள் ஆக்டெல்லாம் ஸ்க்ரீனில் காமிக்கிறது. இல்லாட்டி டிவியில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லைவ் போகும், அந்த பக்கம் ஒரு லைவ் ஓடிக்கிட்டு இருக்கோம். ரெண்டு லைவ் இப்போ இதுவும் ஓடிட்டுருக்கு. இல்லை நான் கொண்டாந்து வச்சுருக்கேன் மிஸ்டுங்கிறதுனால அது கம்மியாக தெரியுது. இல்லை ஒரு ரெட்டிங் இது படம் போட்டிருந்தீங்கன்னா அது பாருங்கள் இதுலேயும் மூவ் ஆகும். ஸோ இதை இந்த மாதிரி இந்த ஸ்பிளிட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா டியூயல் ரோல், டபுள் ரோல் பேச வைக்கலாம். அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் ஒரு ஸ்லிப் வச்சிருக்கேன், என்னுடைய ப்ரீமியர் புக்குக்காக உருவாக்குனது. சாம்பிள் வீடியோஸில் உள்ள இருக்கா, கொண்டாந்தேன். பாலாஜி ஐசிஜி கோரல் வீடியோ இல்லை, சிடிஸ் ஃபார் அவர் புக்ஸ் இல்லை. சரி உங்களுக்கு நான் அது காமிக்கிறேன். அதில் வந்து டபுள் ரோல், நானும் நானும் பேசியிருப்பேன். இருக்குது எங்கே வச்சுருந்தேன், விட்டேன். வீடியோ எக்ஸசைஸ் சரி உங்களுக்கு நாளை காமிக்கிறேன். இதை நாளைக்கு வந்து அந்த ஃபைல் மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்பிளிட்டு தான், ஸோ விஷயம் இதுதான். இந்த ஸ்பிளிட்டுங்கிற வசதியை பயன்படுத்தினால் தாராளமாக ஒன்னோட ஒன்று. ஸோ இந்த எஃபெக்டுக்குள்ள பாருங்க இவ்வளோ விஷயம் கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ரெக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ ரெண்டு பேர் பேசுறத தனித்தனியாக ஷூட் பண்ணிக்கோங்க. ஆனால் ஷூட் பண்ணும்போது என்ன, இந்த பக்கம் அவரை நிறுத்தி நிறுத்தி பேசணும் எடுக்கணும், இந்த பக்கம் நிறுத்தி எடுக்கணும். ஈவன் ஒரே ஆளே இந்த பக்கம் பேசி அவரே அந்த பக்கம் பதில் சொல்கிற மாதிரி டியூயல் ரோல்லாம் எடுக்க வைக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பயன்படுத்துங்க, நல்ல விளைவுகள் கிடைக்கக்கூடியது. ஸோ டபுள் ரோல், ஸோ இது வேண்டாம். அப்போ என்ன பண்ணலாம்னா, கொஞ்சம் நல்லா தெரிகிறதுக்கு இது வேண்டாம், இதை டெலீட் பண்ணிவிட்டு வேற ஒரு ஃபைல் கொண்டு வர்றேன். டெலிட்டு இம்போர்ட் ஆட் ஃபைலில் போய் கொஞ்சம் நல்லா கஜ கஜன்னு தெரிகிற மாதிரி ஒரு ஏரியா இந்த படத்தை எடுத்துக்கிறேன். ஓப்பன். ஸோ இதை கொண்டாந்து இப்போ இதில் வீடியோவில் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை போய் எஃபெக்ட்ஸில் ப்ளஸ்ஸை போட்டிங்கன்னா ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் பி மட்டும் இருக்கட்டும். ஓகே அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ஹாஃப், அந்த பக்கம் ஒரு ஹாஃப். ஸோ டிவி நியூஸ்லாம் இப்படி தான் ரெண்டு காமிப்பாங்க. ஸோ இதை நிறுத்திட்டு இது இது கொஞ்சம் அந்த
எக்ஸ்போர்ட் ஆகும்போது ரெண்டு வீடியோங்கனால கொஞ்சம் டைம் ஆகும். இதுதான் ரேம். அது நம்ம காலம் மறந்து ரன் பண்ணிட்டே இருக்கனால ரேம் தகராறாகும். வீடியோ ஃபைல்ஸ்லாம் ஒரு தடவை ஷட் டவுன் பண்ணிட்டு திரும்ப ஆன் பண்ணி பாருங்க, நல்லா ரன் ஆகும். இந்த சீன் அது பாட்டுக்கு போகும். இது இப்ப வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து அந்த இவங்க வந்து பேசுவாங்க, ஜாக்கி வந்து பேசுவாங்க என்ன இதுங்கிறது. ஸோ அதுதான் ரெண்டு பக்கம் தெரியக்கூடியது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல மட்டும் நீங்க தெளிவா இருக்கணும். இருந்தீங்கன்னா தாராளமாக இதை கொண்டு வரலாம். ஏதாவது கேள்விகள் கேளுங்க. ஸோ வீடியோவை பொறுத்த வரைக்கும் டெக்ஸ்ட் கொண்டு வரலாம், ஆடியோ கொண்டு வரலாம், அனிமேஷன் கொண்டு வரலாம், ஈவன் வீடியோ ஃபைல்ஸையே உள்ளே கொண்டு வந்து ஒன்னோட ஒன்று மெர்ஜ் பண்ணி தாராளமாக நாம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஒன்னோட ஒன்று டிரான்சிஷன் கொடுக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் எஃபெக்ட் அந்த வீடியோக்கான எஃபெக்ட்டுங்கும் போது இதுக்குள்ள போய் நம்ம தாராளமாக நிறைய வசதிகள் கொடுக்கலாம். இது ஒவ்வொன்றா பயன்படுத்துங்க. இப்படி தான் பண்ணணுங்கிறது கிடையாது, நிறைய இருக்குது. இதுகளை கற்றுக்கிறதுக்கே நமக்கு ஒரு ஒரு மாதம் வேணும். டெய்லி ஒன்றுன்னு பார்த்தா கூட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தாராளமாக பயன்படுத்தக்கூடிய நல்ல வசதிகள். இப்போ நான் இந்த கிரீன் ஸ்க்ரீனும் இந்த ஸ்பிளிட்டுங்க வந்து நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது, தாராளமாக பண்ணலாம். ஈவன் உங்கள் டிவி மீடியாலெல்லாம் நம்ம பார்க்குறோம் இதை ரெகுலராக. ஸோ அதுக்காக இந்த ரெண்டை மட்டும் காமிச்சேன். ஸோ குறிப்பாக இந்த கிரீன் வீடியோ கிரீன் ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் பேக்ரவுண்டு ஏதோ ஒரு கலரில் இருக்கிற மாதிரி உட்கார வச்சு வீடியோ ரன் பண்ணிடுங்க. எடுத்துட்டு பேக்ரவுண்டு நம்ம வேற ஒரு வீடியோவோ இல்லாட்டி ஒரு ஸ்டில் படமோ நம்ம தாராளமாக நிறுத்திக் கொள்ளலாம். எஸ், கேள்விகள்? சார், சொல்லுங்க சார். சார், இப்போ வீடியோ இருக்குது இல்லைங்க சார், அதுல சின்ன கிளிப் ஆர்ட் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன இடத்துல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்னை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு சின்ன கிளிப் ஆர்ட் மாதிரி வைக்க முடியுமாங்க சார்? வீடியோவோட சேர்ந்தா வீடியோல ஏதோ ஒரு கார்னர்ல ஒரு கிளிப் ஆர்ட் மாதிரி வைக்கணும் சார் தாராளமாக இருக்கலாமே. சரிங்க சார், இது ஆட் ஃபைல் இருங்க, வந்து காமிச்சிடுறேன். ஆட் ஃபைல், அதுல உள்ள வரும்போது ஒரு செகண்ட், ஆல் ஷார்ட்கட்ஸ் குள்ள Photos, Pictures. குள்ள எனக்கு வந்து ஒரு JPEG. எஸ், எனக்கு எடுத்துக்காட்டாக இதில் ஒரு குட்டி லோகோன்னா நாங்கள் இந்த படத்தை கொண்டு வரலாம். இது கொண்டு அதை நிறுத்தணும். ஸோ இதை கொண்டாந்து ஒரு ட்ராக்ல போட்டுருங்க, சரிங்களா? போட்டுட்டு இதை வந்து எஃபெக்டுக்கு வாங்க, இல்லை ஏதாவது கொடுத்துருப்பான கட்டி பார்க்கலாம். இதில் மிரரு கிராப் அண்டு மோஷன், மோஷன் பிளரு, பேனு, ரொட்டேட்டு, பொசிஷன் இதாக இருக்கலாம் பாருங்க. ஸோ இதில் போய் எங்கே கொண்டு போய் நிறுத்தணும் இதை? ஸோ இங்கே ஒரு கொண்டு போய் வச்சுட்டு இதோட சைஸை மாற்றிடலாம். ஃபிளிப்ஸ், ரொட்டேட்டு, ஸ்கேல் இதாக இருக்கு பாருங்க. ஸ்கேலில் போயிட்டு இது சைஸ் கன்சிடர் பண்ணுங்க. இதை பண்ணிட்டு ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க, பண்ணலாம். ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இது மேலே போய் இங்கே நடுவில் உட்காந்துருக்குது. இதை இன்னும் கொஞ்சம் நகர்த்திடும். இதில் தான் உங்களுக்கு இந்த டிவி அவங்களுடைய மோனோகிராம்லாம் கொடுத்துருப்பாங்க, இதில் கொடுத்துருங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ ஓகே அப்படியே இருக்கட்டும். ஓகேன்னு வச்சுட்டு இப்போ பொசிஷனில் போய் இதை நகர்த்துங்க.
சோ மாத்திக்கலாம், மாத்தலாம் சார் தாராளமா. ஓகே, இந்த இடத்துல போய் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அவ்வளவுதான். நான் இப்ப டெலீட் பண்ணிட்டு வேற புடிச்சு கொண்டு வரேன். விஷயமும் இருக்குது, கொஞ்சம் பொறுமையா தேடணும்னா எல்லாம் வந்துடும். ஸ்கேலு பொசிஷன் கொண்டாந்துடலாம். கிராப் இருக்குது, படத்தை கட் பண்றதுனால கட் பண்ணலாம். மிரர் படத்தை திருப்பி போடுங்க, மோஷன் படத்தை திருப்பி வைக்கிறது, ஸோ எல்லாமே இருக்குது. நல்ல கேள்வி கேட்டீங்க, அருமை. வேற கேள்வி சார். சார் இன்னொரு டவுட்டுங்க சார். கேளுங்க சார். சார் இதுல பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி இதுல வீடியோ கிரியேட் பண்ண முடியுமாங்க சார்? சார் பவர் பாயிண்ட்ல இருந்தே நம்ம நேத்து பார்த்தோம், பவர் பாயிண்ட்ல இருந்தே நேரடியா நீங்க வீடியோவா கன்வெர்ட் பண்ணிடலாம். இல்ல பவர் பாயிண்ட்ல வீடியோ கன்வெர்ட் பண்ணதை இங்க கொண்டாந்து வைக்கணும்னாலும் தாராளமா கொண்டு வரலாம். இந்தாங்க நான் ஒரு பவர் பாயிண்ட்ல ஒரு வீடியோ கிரியேட் பண்ணிருக்கேன், அதையும் கொண்டு வந்துடுறேன். டூ சிடிக்குள்ள ஜூம் உள்ள சார் அந்த டவுட் இல்லைங்க சார். சார் ஆக்சுவலி இப்போ ஒரு பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி சார் இதுக்கு முன்னாடி நாங்க இந்த லூம்னு ஒரு சாஃப்ட்வேர் சொல்லி கொடுத்தாங்க சார். சரி, பவர் பாயிண்ட் யூஸ் பண்ணி நாங்க அப்படியே பேசும்போது வீடியோவா கிரியேட் பண்ணிரலாம்ங்க சார். பவர் பாயிண்ட் பேசினா புரியல எனக்கு. சோ பவர் பாயிண்ட பிரசன்ட் பண்ணீங்க சார், லைக் ஸ்கிரீன் ரெக்கார்டர் மாதிரியே தாங்க சார். ஓகே ஓகே. ஆ ஆ ஆ பேசுறது பின்னால ரெக்கார்ட் ஆகி அதுக்கு ஒரு வீடியோவா கன்வெர்ட் ஆயிருங்க சார். ஓகே, அதுக்கு தான் இந்த காம்டாசியா. இப்ப நான் சொன்னேன்ல காம்டாசியான ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, இங்க பாருங்க நான் கீழே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். நேத்து நான் கொடுத்தது பவர் பாயிண்ட்ல இருக்கக்கூடிய 1% கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் டேல நம்ம பார்த்தது. சரிங்க சார். பவர் பாயிண்ட் ஆக்சுவலா நான் இப்ப வந்து ஒரு 8 மணி நேர கிளாஸ் நடத்திட்டு இருக்கோம். மினிமம் 8 மணி நேரம் வேணும் அதை நடத்துறதுக்கு. பட் இருக்கு எல்லாமே. ஓகே. எவ்ரிதிங் அவேலபிள். தாராளமாக எடுக்கலாம். ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். தாராளமா பண்ணலாம் சார். ஓகேங்க சார், தேங்க் யூ சார். எஸ் சார், எஸ், நல்ல கேள்வி கேட்டீங்க, தேங்க் யூ வெரி மச். எஸ், வேற கேள்வி சார். சோ இமேஜஸ் உள்ள கொண்டு வரலாம், ஆடியோ கொண்டு வரலாம், வீடியோ கொண்டு வரலாம், அனிமேஷன். நம்ம அனிமேஷன் வந்து ஃபோட்டோஷாப்பில் உருவாக்கின அனிமேஷனை உள்ளே கொண்டு வந்தோம். அது இல்லாமல் தனியாக இருக்கக்கூடிய ஸ்டில்லையும் உள்ளே கொண்டு வந்து தாராளமாக நிறுத்தலாம். ஈவன் இப்போ சார் கேட்ட ஒரு கேள்வியில் ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்குது. வீடியோவையும் நீங்கள் சைஸு சின்னது பண்ணி ஓரமாக வச்சுட்டு ஒரே ஸ்க்ரீனில் 4 வீடியோ தெரிய வைக்கலாம். இப்போ இது ஸ்பிளிட் தான் பார்த்தோம். அது இல்லாமல் வீடியோவையும் நீங்கள் சின்னது பண்ணலாம். இப்போ உதாரணமாக நான் ஒரு வீடியோ கொண்டு வரேன் பாருங்க. இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது தான் நம்ம அதனுடைய பயன்பாடு வந்து எந்த அளவுக்கு நம்ம சிந்திக்க முடியுங்கிறது தெரியுது. இப்போ இதில் போயிட்டு இன்னும் 2 வீடியோ கொண்டு வரேன். இந்த இந்த 3-4 வீடியோ கொண்டு வரேன். ஸோ சில நேரங்களில் கீழே ஒருத்தர் பேசிகிட்டு இருப்பாங்க, வேற வீடியோ ஓடிட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி வேலைக்கும் இதை கொண்டு வரலாம். ஸோ இதை கொண்டாந்து ஒரு ட்ராக்ல போட்டுறேன் நான். இப்போ இப்போ இந்த வீடியோ வச்சாச்சு, இந்த வீடியோவை போய் அப்படியே எஃபெக்ட்ஸில் முதல்ல சைஸ் ஸ்கேல் ஸ்கேலில் போய் இது சின்னது பண்ணுங்க. என்ன ஆகுறான், பெருசாகிறானா? அப்போ சின்னது பண்ணுங்க. ஓகே, இதில் போயிட்டு பர்சன்டேஜ் மாற்றிக்கிறது நல்லது. மேனுவலாகவும் மாற்ற முடியுது.
எஸ் இந்த படம் பாருங்க, இவ்வளவு சின்னதாயிருச்சு, இன்னும் சின்னது பண்ணிக்கோங்க ஆனாலும். ஓகே, குட்டி படம் ஆயிருச்சு. இப்ப இது போதும் எனக்கு. இது கூட பொசிஷன், பொசிஷனுக்கு வாங்க. பொசிஷனுக்கு வந்துச்சுன்னா இதை தூக்கி நகர்த்தி நிறுத்திடலாம். நகர்ந்துருது பாருங்க. சோ இந்த ஓரத்துல கொண்டாந்து நிறுத்திட்டேன். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, கீழே ஸ்பிரிட்டான ரெண்டு வீடியோ ஓடுது, மேல கார்னர்ல இந்த குட்டி வீடியோ ஓடுது. படம் மட்டுமல்ல வீடியோவையும் கொண்டாந்து நீங்க இந்த மாதிரி உள்ள கார்னர்ல நிறுத்திக்கலாம். சோ அதே நேரத்தில் நீங்க இப்ப வந்து ஒரு 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 மிஷின் ப்ராடக்ட் வாங்கி கீழே ஓட விட்டுருப்பீங்க, மேல நீங்க பேசுறது இந்த கார்னர்ல வரணும். இப்ப நம்ம வீடியோ நியூஸ்ல வரும் பார்த்துருப்பீங்க, மேலும் வர்றதும் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஆடியோவை மட்டும் வச்சுட்டு மற்ற ஆடியோ எல்லாம் மியூட் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்த வீடியோ பாடலே உங்களுக்கு இவ்வளோ வசதிகள் இருக்கு. நீங்க ஷூட் பண்றது மட்டும் எகெயின் அதான் ஸ்டார்ட் எண்ட் வித் மைண்ட். ஸோ என்னுடைய மிஷின் படம் இங்கே ஓடும், மூளையில நான் நின்று பேசுவேன் அப்படின்னா உங்களை மட்டும் க்ளோஸ் அப் ஷாட் ஆகி எடுத்துக்கோங்க. அதை கொண்டாந்து நேராக இங்கே நம்ம நிறுத்தி விடலாம். How to add PPT. So, PPT நான் ஏற்கனவே சொன்னது தாங்கம்மா. PPT-ஐ வந்து நீங்க அதுல இருந்தே வீடியோ ஃபைலா கன்வெர்ட் பண்ணி இங்க கொண்டாந்து நிறுத்திக்கங்க. இல்லாட்டி PPT-ஐ அப்படியே JPEG-ஆ சேவ் பண்ணி அந்த பிக்சர்ஸ் இங்க கொண்டாந்து நிறுத்துங்க. ஏதோ ஒன்னு JPEG-ஆ மாத்துங்க, இல்லாட்டி வீடியோவா மாத்துங்க. JPEG மாத்தினீங்கன்னா ஒவ்வொரு பேஜுமே உங்களுக்கு JPEG-ஆ மாறிடும். நேரா இங்க கொண்டாந்து வச்சு இதெல்லாம் பேசி நீங்க நேரா சென்ட் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். வேணுமோ நகர்த்தி நைத்து வைங்க, வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் ரெக்யர்மெண்ட் என்ன, ஈவன் வரும்பொழுது அதுக்கு தான் யூஸ்ஃபுல்லாக வந்து ஸ்க்ரீன் பிளே அண்டு ஸ்டோரி போர்டு அப்படிமாங்க. ஸ்டோரி போர்டில் இந்த செகண்டு இவர் பேசணும், இந்த செகண்ட் இவர் பேசணுங்கிறதெல்லாம் எழுதிட்டு வந்துட்டிங்கன்னா இங்கே கொண்டாந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப ஈஸி. விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் விஸ்காம் டீச்சர்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஸ்டோரி போர்டு பண்ணிங்கன்னா இதில் கொண்டாந்து நிறுத்துறது ரொம்ப ஈஸி. அதை பேஸ் பண்ணி நீங்கள் வீடியோவெல்லாம் கிரியேட் பண்ணிக்கோங்க, ஆடியோ கிரியேட் பண்ணிக்கோங்க, எல்லாம் பீஸ் பீஸாக ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு எடிட்டிங் செக்ஷனில் கொண்டாந்து அசம்பிள் பண்ணுறோம். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அதை அதுக்கு ஏற்ற போல மாற்றங்களை கொடுத்து கொள்ளலாம். இருக்குது, இதுக்குள்ளே எல்லா வசதிகளும் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணுங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருந்தீங்கன்னா தாராளமாக இது கொடுக்கலாம். எஸ், வேற கேள்விகள்? கேளுங்க, இன்னைக்கு நல்ல கேள்விகள் கேட்டிருக்கீங்க, மகிழ்ச்சி. வீடியோ பேடு நடைமுறையில் தாராளமாக பயன்படுத்தக்கூடிய நல்ல வசதி. உங்க கம்ப்யூட்டரோட கான்ஃபிகுரேஷன் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, குறிப்பா ரேம் நல்லா இருக்கணும். ஹார்ட் டிஸ்க் இல்லைன்னா கூட நம்ம எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் போட்டுக்கலாம். ஆனால் ரேம் வந்து ஒரு 4GB 8GBலாம் இருந்துச்சுன்னா தான் ரொம்ப நல்லது. 8GB இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. புது கம்ப்யூட்டர் ஏதாவது எடுக்கிறீங்கன்னா நல்ல கான்ஃபிகரேஷனில் எடுத்துக்கோங்க. எப்போவுமே ஹார்டுவேர் எடுக்கும் பொழுது லேட்டஸ்ட்டு என்ன இருக்குதோ எடுங்க. ஈவன் i7 வித் 16GB போட்டிங்கன்னா 1.5 லட்சம் ரூபா வரும். எடுத்து போட்டு ஒர்க் பண்ணுங்கள், எல்லா விதமான வேலைகளையும் காம்ப்ளிகேட்டடான இந்த வீடியோ முதற்கொண்டு நீங்கள் எடுக்க முடியும். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஒரு வெர்ஷன் கம்மியாக போட்டுக்கோங்க. விண்டோஸ் 10 போடாதீங்க, விண்டோஸ் 8 போட்டுக்கோங்க. ஏன்னா விண்டோஸ் 10 நிறைய பக் இருக்குது, நம்ம ரிப்போர்ட் கொடுத்து கொடுத்து அதை அவன் சரி பண்ணிகிட்டு இருப்பான். 8 ஒரு மாதிரி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருப்பான், அதுகளை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். எஸ் சார், அரவிந்த் சார் கேளுங்க, அன்மியூட் பண்ணிக்கோங்க. சார், அதில் 3D ஆப்ஷன் அண்ட் 360 degree நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் ஒரு ஆப்ஷன் இருக்குது சார். ஆமாம் சார், 3D அண்ட் 360 அதை பற்றி சும்மா ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்கன்னா பார்த்துடலாம் சார். ஏன்னா நான் உண்மையில சொல்கிறேன், நம்ம கமர்ஷியல் பீப்புள் கிடையாது, அதனால் நம்ம பயன்படுத்தலை. இருந்தாலும் பார்த்துடலாம், தப்பு இல்லை. ஒரு செகண்ட். ஓகே சார், ஓகே, ஃபைன், தேங்க்யூ சார். சார், இப்போ இந்த வீடியோ கொண்டாந்துருக்கிறேன்.
இதுல இதனுடைய எஃபெக்ட் இதுக்குள்ள போனா 3D பிளேஸ் இன் 360 என்ன சொல்றான் இது பாருங்க ஒரு 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 குளோப் மாதிரி மாறுது அதை எங்க வேணுமோ அங்க நகர்த்தி வைக்க முடியுது வெர்டிகல் நகர்த்தலாம் அண்ட் ஸ்கேல் இதுலயே போய் இந்த கேமரால 360 இருக்கும் இப்ப லேட்டஸ்டா பாத்தீங்கன்னா இந்த ட்ரான்ல மேல பறக்க விட்டு கீழே இருக்கக்கூடியது வந்து 360 டிகிரி கவர் ஆகிற மாதிரி எடுக்கிறான் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி இது பாருங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அந்த வியூவே 360 டிகிரிக்கு ரொட்டேட் ஆன மாதிரி காமிக்கிறான் ஸோ இது சென்டர்ல கேமரா வச்சு அதை வந்து 360 ஸோ இருக்கும்போது என்ன 360ங்கிறது கரெக்டாக சொல்றதுன்னா இந்த ஃபிஷ் ஐ அப்படிமாங்க மீனோட கண் வந்து 360 டிகிரியில் தெரியுற மாதிரி எடுக்கும் நேர் பார்வை மட்டும் கிடையாது நம்மளை மாதிரி அதுக்கு கண்ணே வந்து ஒரு கான்வெக்ஸாக இருக்கும் லென்ஸு ஸோ உங்களுக்கு 360 டிகிரியில் ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கக்கூடியது இந்த 360ங்கிறது ஸோ இப்போ நான் இதை கொடுத்துட்டு இதை ரன் பண்ணி பார்த்தா பாருங்க ஸோ அந்த வீடியோவே வந்து 360 லென்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே ரொட்டேட் ஆகுது நம்ம 360ல எடுக்கல ஆனால் எடுத்த வீடியோவை அந்த மாதிரி மாற்றி காமிக்கிறான் அவ்வளோதான் ஸோ இது 360 ஸோ இது வேணாட்டி நம்ம டபுள் கிளிக் பண்ணிட்டு இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் உள்ளே போய் இது வேண்டாம் இதை இன்ட்ரூ பண்ணிடுறேன் நார்மல் மாதிரி தான் திரும்ப இதில் போயிட்டு வியூ இன் 360 இதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம் இதுவும் அந்த மாதிரி சினிமாஸ்கோப் மாதிரி மாற்றி காமிக்கிறான் உங்களுக்கு இது பாருங்க க்ளோஸ் அப்பா ஜூம் பண்ற மாதிரி இன்னொன்று வந்து அவுட் ஆஃப் கிளிப் வர்ற மாதிரி இது டோட்டலா வெர்டிகல் 360 டிகிரி அதை ரொட்டேட் பண்ணி நிறுத்துறான் ஸோ இதை எங்க பயன்படுத்துறதுங்கிறது தான் உங்க ரெக்யர்மெண்ட் விளைவு இது வருது அவ்வளவுதான் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா வீடியோவை போடுறத விட பிக்சர்ஸுக்கு இதெல்லாம் கொடுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும் பிக்சர்ஸுக்கு இதை போட்டு பாருங்க அந்த வீடியோவை வந்து சென்ட்ரலில் கேமரா வச்சு சுற்றி செக் பண்ணுற மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ரேம் ஜாஸ்தி சாப்பிடும் சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பார்த்துக்கோங்க இது மட்டும் ஸோ அந்த 360 அண்டு ஸோ இது ஒவ்வொன்றா கொடுத்து பாருங்க இவ்வளோதாங்கிறது கிடையாது இதில் நல்லா பயன்படுத்தக்கூடியது மட்டும் இப்போ நான் காமிச்சேன் க்ரீனும் ஸ்பிளிட்டும் ஸோ இது மாதிரி நிறைய இருக்குது இது உள்ளே இருக்கக்கூடியது எல்லாத்தையும் நீங்கள் கொடுங்க இதை எதையுமே பயன்படுத்தக்கூடாதுங்கிறது கிடையாது பண்ணி பாருங்க குட் சார் நல்ல க்வெஸ்டின் குட் ஸ்னோ ஃபேக்லாம் போட்டிங்கன்னா மேலே வந்து ஸ்னோ விழுகிற மாதிரி ஒரு எஃபெக்ட் சீன் நமக்கு இப்படி தான் பட் இதில் ஸ்னோவில் வந்து ஜாஸ்தி பர வச்சிங்கன்னா ஜாஸ்தி விழுக ஆரம்பிக்கும் கொடுத்து பார்க்கலாம் அதையும் இல்லை விழுந்துருச்சு பாருங்கள் ஸ்னோ சீன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே இல்லை ஸ்னோ விழுகுது ஸோ பொண்ணு மாப்பிள்ள கல்யாணம் இதுக்கு ஒரு க்ரீட்டிங் கார்டு அனுப்புறீங்கன்னா அவங்க நடுவில் நிற்க வச்சுட்டு முன்னாடி விழுக வைக்கலாம் அந்த மாதிரி ஸோ இது எல்லாமே ஆர்என்டி தான் செக் பண்ணுங்க நல்லா இருக்குதா தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளலாம் உள்ள விஷயம் கொடுத்துட்டான் அவன் கம்ப்ளீட்டாக கொடுத்துருக்கிறான் ஸ்னோ ஃபேக்கு கிராஸ் ஃபீடு லோடு பிளக்கின் வெளியிலேருந்து கொண்டு வரலாம் பிளக்கின்லாம் அவைலபிள் நேராக கொண்டு வரலாம் இதை சில நேரங்களில் படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் பண்ண மாதிரி கொடுப்பான் ஸோ இந்த ஷார்பன் கொடுத்தீங்கன்னா பாருங்க இங்கே படம் மாறும் கம்ப்ளீட்டாக ஸோ இதை இதை வந்து ஹேண்ட் டிராயிங் பண்ண மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும் நார்மல் பிக்சர் கிடையாது படம் தெரியுதுங்களா ஸோ இப்போ நிறைய பிக்சர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் இந்த பிஸா படத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டில்லே இந்த மாதிரி கொடுப்பாங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மூணு கலர் மட்டும் இருக்கிற மாதிரி ஃபேடான மாதிரி ஒரு வழக்கமான வீடியோவாக இல்லாமல் கொஞ்சம் மாற்றி காட்டுவதற்கு இது போன்ற அமைப்புகளையும் பயன்படுத்தலாம் ரைட்டு எஃபெக்ட் இதுக்குள்ள உள்ள போனீங்கன்னா இவ்வளவு விஷயங்கள் கொடுக்கலாம் ஸோ ஒவ்வொன்றையும் பார்த்து ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க உங்களுக்கு எது தேவையோ அது தாராளமாக கொடுக்கலாம் ஸோ இது இது கொடுத்தது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டிஃப்யூஸ் ஆகுது ஸோ நீங்கள் கிறிஸ்டின் குவிஸ் ப்ரோக்ராம் நடத்தலாம் அதுக்கு இதை காமிக்கலாம் ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிறது யார் ஸோ தெரியாது வீடியோ ஓடும் ஆனால் கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு பிளர்ராக தெரியுது ஸோ இந்த எஃபெக்ட் இதை எங்கே பயன்படுத்தணும் அதுதான் வந்து உங்களுடைய இன்வால்மெண்ட்
ஸோ வேணாங்கிறத ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ நார்மல் ஒரிஜினலும் உங்களுக்கு கிடைக்கும். கலரையே கொஞ்சம் டோட்டலா மாத்தி கொடுத்துறோம். டார்க் இல்ல, லைட். ஹலோ, ஒயிட் அண்ட் பிங்க். எஸ் சார். சோ இது எகைன் போட்டோஷாப்போட ஒரு பெரிய சமுத்திரம். இது அந்த கடல் ஓரத்தில் நின்று இதுதான் கடல்னு உங்களுக்கு காமிச்சிருக்கிறோம். சோ இறங்கி நீங்க உள்ள இருக்கக்கூடிய முத்தெடுக்கிறது உங்க பாடு. நிறைய விஷயங்கள் இருக்குது, பயன்படுத்துங்க. பயன்படுத்தி என்னுடைய சஜஷன், இப்போ நிறைய காலேஜஸ்லேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள் காலேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் கொலீக் கூட தயவு செஞ்சு இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நாலேஜ் ஷேரிங் தான், ஸோ தாராளமாக செய்யலாம். இல்லை இன்னொருத்தர் கூட டெலகிராம் இருக்கவே இருக்குது, உள்ளகனாவது பப்ளிஷ் பண்ணுங்கள், போடுங்க, இது இப்படி பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குதா, ஒரு ஃபீட்பேக் வாங்குங்க, தாராளமாக சரி பண்ணலாம். இல்லை நான் மோசமாக இருக்குன்னு ஏதாவது சொன்னாங்கன்னா வருத்தப்படாமல் திரும்ப எடுத்து வேறு மாற்றி பாருங்கள். ஏன்னா உங்களுக்குள்ள அவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம். ஆரம்ப காலத்தில் பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா எல்லா ஆப்ஷனையும் போட்டு கிரியேட் பண்ணுவோம், அது கன்றாவி ஆயிடும். இனிப்பும் பிடிக்கும், காரமும் பிடிக்கும், கசக்கப்பும் பிடிக்குங்கிறத ஒரே சாப்பாட்டில் மூணையும் போட்டு சாப்பிட முடியாது. ஸோ அந்த ஆரம்ப நிலைமையில அப்படி தான் வரும். எல்லாத்தையும் தூக்கி ஒரு வீடியோவில் போடுவோம், அது நல்லா இருக்காது. ஸோ எல்லாத்தையும் பழகிக்கங்க. பட் ப்ரெசன்டேஷன் வரும்பொழுது எதை எதை கொடுக்கணும், இந்த ப்ரெசன்டேஷனுக்கு எதை கொடுக்கணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணுவோம். ஆனால் இன்னைக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க, ஒரு எம்பளம் கொண்டாந்து மூலையில் வைக்கிறது, இல்லை கார்னரில் ஒரு ஸ்டில் ஓட்டுறது, ஸோ அதெல்லாம் வரும்போது நீங்கள் தாராளமாக பேக்ரவுண்டில் மிஷின் படம் ஓடிக்கிட்டு இருக்கோம், ஆறு ஒரு நேச்சுரல் சீனை காமிச்சிட்டு இருக்கிறீங்க, நடுவில் நீங்கள் வந்து பேசுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உள்ளே கொண்டு வரலாம். ஸோ நம்ம பிரபாகர் சார் லைனில் இருக்கீங்களா? சார், நாளைய ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஆடியோ எடிட்டிங் ஹாஃப் அன் அவர் ஆர் மேக்ஸிமம் ஒன் அவருக்கு மேலே இருக்காது சார். சரிங்க சார். ஸோ நாளைக்கு என்ன நடத்தலாம், தமிழ் டைப் ரைட்டிங் சொல்லி கொடுக்கட்டுமா, இல்லை இந்த வீடியோ திரும்ப பார்க்கலாமா, இல்லை ஃபோட்டோஷாப் பார்க்கலாமா, இல்லை எனி அதர் சப்ஜெக்ட். சார் ஒருத்தர் ஜிம்ப் நடத்துங்கன்னு கேட்டிருந்தாரு, சொன்னீங்கன்னா பேலன்ஸ் இருக்கிற நேரம் அதை நடத்தலாம். தமிழ் டைப் ரைட்டிங் நடத்தலாம் சார். நடத்தலாம், குட். ஆ ஆமாம் சார். அது எவ்வளோ நேரம் சார் ஆகும் அதுக்கு? அது மினிமம் ஒன் அவர் சார். அதாவது என்னுடைய ஆப்ஜெக்ட் என்னன்னா வந்திருக்கவங்க எல்லாரும் தமிழ் டைப் பண்ணணும், பண்ண வச்சிடலாம். ஓகே ஓகே சார். எல்லா கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்கார்ந்தாங்கன்னா அவங்களே வேர்டை ஓபன் பண்ணி நேரா டைப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு கொடுத்துறேன் நான், ஒன் அவர்ல பண்ண முடியும். ஓகே சார். ஓகே சார். இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் கூட வந்தாங்கன்னா அதை கொடுத்துடலாம். எஸ், தமிழ் டைப் ரைட்டிங். ஓகே. அதோட சேர்த்து அதாவது டீச்சிங் ரிலவெண்டா உங்களுக்கு தெரிஞ்ச வேற ஏதாவது கண்டென்ட் இருந்தாலும் ஓகே தான் சார். இதுவே ரிப்பீட் ஆகாம புதுசா டீச்சிங் ரெலவெண்டான கண்டென்ட் இன் வேர்டு எக்ஸல் அதுல இருந்தா கூட ஓகே தான் சார். சரி, ஓகே. ஷார்ட்கட் கீஸ் கொஞ்சம் சொல்லி கொடுத்தீங்கன்னா சரிங்க சார், நாளைக்கு கொடுத்துறேன் உங்களுக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாங்க சார். ஆமா சார், என்னோட சஜஷனும் அதான் சார். வேர்டு பவர் பாயிண்ட் எக்ஸல் இல்லனா வேர்ட்லயே இன்னும் இன்டெப்தா அன்னைக்கு நீங்க டேப் சொல்லி கொடுத்தீங்க. ஆமா, அது 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 மாதிரி இன்னும் வேற ஏதாவது, அதாவது நாங்க யாருமே ப்ரொபஷனலா அத கத்துக்காம டைரக்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. சோ உங்களுக்கு தெரியும் அது ப்ரொபஷனலானா என்னென்ன ரெலெவன்ட். ஓகே 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 ஓகே. சரி, அது அது எல்லாத்தையும் நீங்க இன்க்ளூட் பண்ணி அதையே ரிபீட் பண்ணீங்கனாலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். அப்ப நாளைக்கு அரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு, நல்ல மேக்ஸிமம் என்ன கொடுக்க முடியுமோ உங்களுக்கு கொடுத்துறேன். இப்ப ஒரு அழகான கேள்வி கேட்டிருக்காங்க மேடம், சோனா மேடம் அண்ட் புவனேஸ்வரி மேடம். சோ தமிழ் டைப்ரைட் பண்றதுக்கு விண்டோஸ் 7, 8, 10 இது இருந்தால் போதும், எந்த ஃபான்ட்டும் இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே தமிழ் டைப் ரைட்டிங் முடிச்சவங்க இருந்தீங்கன்னா அவங்க நீங்க இதை பத்தி கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் பாருங்க. என்னுடைய சஜஷன், நீங்க இன்ஸ்டியூட்ல போய் யாழானாக்கா ரிமிங்டன் கீபோர்டு அப்படிமாங்க,
அது படிச்சிருந்தீங்கன்னா கூட அதை வந்து சர்டிபிகேட் வாங்கினதோட வச்சுக்கோங்க. இப்ப நீங்க கரண்ட்லி அவைலபிளா இருக்கக்கூடிய ரெண்டு டைப் ரைட்டிங் மெத்தட், அருமையான ரெண்டு மெத்தட் இருக்குது. அதுக்கு ஜஸ்ட் 1 hour நீங்க மாறலாம். மாறினா அதனால கிடைக்கக்கூடிய பலன் உங்களுக்கு வந்து நிறைய இருக்குது. தமிழ்நாடு விர்ச்சுவல் விர்ச்சுவல் அகாடமி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். தமிழ்நாடு விர்ச்சுவல் அகாடமி இந்த வெப்சைட்டுக்கு போங்க. இது வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு வெப்சைட்னா இதுதான். தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துகிற பல வலைதளங்களில் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அறிவு சார்ந்த செய்திகள் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு பகுதி. இதுக்குள்ள போங்க, இதுல நிறைய இருக்குது. இதுல வந்து ஆய்வு மற்றும் உருவாக்கம் இதுக்குள்ள போனீங்கன்னா தமிழ் மென்பொருள் மேம்பாடு இருங்க, இதுல வந்து தமிழ் கணினி கருவிகள் இதை கிளிக் பண்ணுங்க. ஜஸ்ட் பாத்துக்கங்க, தமிழ் கணினி கருவிகள் இதுக்குள்ள போனீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. தமிழ் எழுத்துருக்கள் எல்லாமே இதுக்குள்ள கொட்டி கிடக்குது. இதுல நீங்க நாளைக்கு செய்ய வேண்டியது இந்த இருக்கு பாருங்க, கணித்தமிழ்ல தமிழ் மென்பு இது ஒவ்வொன்றும் உள்ள போய் பாருங்க. தமிழ் மென்பொருட்கள் இதுக்குள்ள போங்க. ஒருங்குறி வடிவ எழுத்துருக்கள் இதுக்குள்ள கிட்டத்தட்ட 200 எழுத்துக்கள் வச்சிருக்கிறாங்க. அருமையான எழுத்துருக்கள், நம்முடைய தமிழக அரசால் உருவாக்கப்பட்ட நிறைய எழுத்துக்கள். அதுபோக பலதரப்பட்ட மக்கள் உருவாக்கின எழுத்துருக்கள் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. இந்த இடத்துல நேரா உள்ளுக்குள்ள போங்க. இந்த இந்த ஐட்டத்தை கிளிக் பண்ணீங்கன்னா தமிழ்நாடு அரசு எழுத்துருக்கள், இதுல பாமினி ஔவையார் எல்லாமே இதுக்குள்ள இருக்கும். அது போக ஒருங்குறி எழுத்துக்கள் இங்க மேல இருக்குது, இது போங்க. தமிழ்நாடு அரசாங்கத்திற்காக இந்த எழுத்துருக்களை உருவாக்கி கொடுத்தது வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறவர் வந்து சென்னையில ஒரு எழுத்தோவியர், உங்களில் சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், மிஸ்டர் நானானு. இந்தியா டுடே தமிழ் இதழோட ஆர்ட் டைரக்டரா வேலை பார்த்தவர், அவர் தான் இப்போ வரைக்கும் பணி கொடுத்துருக்கிறாரு. இதுக்குள்ள போங்க, இது கொண்டு வரலாம். இதுல நிறைய இருக்குது பொறுமையாக. இதுல குறிப்பாக இந்த யூனிகோடு ஃபாண்ட் எவ்வளவு வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பண்ணணுங்கிற கட்டாயம் கிடையாது, ஏன்னா எல்லாரோட கம்ப்யூட்டர்லயும் உங்களுக்கு யூனிகோடு இருக்குது. அது இல்லாட்டி இந்த சைட்டுக்குள்ள போய் இதை பண்ணிக்கோங்க. இது தவிர உங்களில் தமிழ் இலக்கியம் தமிழ் புத்தகங்கள்ல ஆர்வம் இருக்கிறவங்களுக்காக ஒரு செய்தி, இந்த நூலகத்துக்குள்ள போங்க. தமிழ் இணைய மின் நூலகம் இருக்குது. இதுக்குள்ள போனீங்கன்னா ஆயிரக்கணக்கான தமிழ் புத்தகங்கள் பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார்கள். மிக பழைய சில புத்தகங்களா இருக்கு. பழையதுனா 1840-1700களில் அச்சிட்ட புத்தகங்கள் இதற்குள்ள பதிவேற்றம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுக்குள்ள போய் பாருங்க. புத்தகங்களா வேணுமா, பருவ வெளியீடுகளா வேணுமா, எது வேணும்னு போனீங்கன்னா இது ஒரு தேடுங்க. நான் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன், உங்களில் சிலர் பார்த்திருக்கலாம். இப்ப ஒண்ணும் இல்ல, இங்க போனீங்கன்னா இங்க ஒரு புத்தகம் வச்சிருக்கிறாங்க. இது ஒரு பழைய ஏதோ ஒரு தமிழ் புத்தகம். இது மேல கிளிக் பண்ணீங்கன்னா இது ஓபன் ஆகும். இது என்ன புத்தகம்ங்கிறது இங்க ஒரு PDF ஃபைல்ஸ் இருக்கு, எல்லாமே PDF நேரா டவுன்லோட் பண்ணுங்க. அதை வந்து நீங்க பிரிண்ட் எடுக்கணும். இது பாருங்க, ஜெகஜால கண்ணாடி, விசித்திர ஜெகஜால கண்ணாடி 10வது பாகம். இது வருஷம் பாருங்க, கீழே 1896. இதை போய் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இப்படி ஓபன் பண்ணி படிக்கலாம். செல்லரித்த ஒரு பழமையான புத்தகத்தை அவங்க வந்து போட்டோ எடுத்து மேல அப்லோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. வேணுமா, இங்க கீழே போனீங்கன்னா இந்த PDF கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிடும். இது மொத்தமே 8 பக்கம்தான். வருஷம் பாருங்க, 1896, திருப்பதி கலக்கியான முத்திராட்சர சாலை. ஸோ அப்படிங்கிற ஒருத்தர் பண்ணியிருக்க. ஸோ இது மாதிரி இதுக்குள்ள ஒரு அற்புதமான பகுதி. இதுக்குள்ள போய் உட்கார்ந்தீங்கன்னா நாள் போறது தெரியாது, நேரம் போறது தெரியாது. உள்ள போங்க. அச்சிட்ட நூல்கள், தமிழ்நாடு அரசு அரசுடைமையாக்கிய அனைத்து நூல்களும் இங்கே இருக்கின்றன. எல்லாரும் அண்ணாதுரையோட நூறு அரசுடைமையாக்கப்பட்ட பொருட்கள் இங்கே போனீங்கன்னா ஆசிரியர் யாரோட வேணும்னு கேட்டு பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுடைய சிலபஸ்க்கு அவுட் ஆஃப் யுவர் சிலபஸ். ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் இதுக்குள்ள போங்க, இதில் நிறைய இருக்குது. நமக்கு வேணுங்கிறது இந்த மின் நூலகத்தில் நீங்கள் போய் தமிழ் எழுத்துருக்களை பதிவிறக்கம் பண்ணி ஒரு 2-3 ஃபாண்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. யூனிகோடு ஃபாண்ட் மட்டும் வேணும், அதை மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. பண்ணலைனாலும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா விண்டோஸ் 7, 7, 8, 10 உள்ளேயே லதா ஃபாண்ட் இருக்குது. அது போதும் நாம் பழகுவதற்கு. நீங்கள் அப்புறமே லே அவுட் பண்ணுவதற்கு, பக்க வடிவமைப்பு செய்வதற்கு வேற ஃபாண்டுகளும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இது போதும். ஸோ தட் இன்னைக்கு வீடியோ பேர நான் நிறைவு பண்ணுறேன். நேற்று அனிமேஷன் பண்ணி ஒரே ஒருத்தர் தான் வந்து எனக்கு ஒரு சாம்பிள் அனுப்பிச்சிருந்தாரு, மிக்க நன்றி.
மற்றவங்களும் எல்லாரும் போட்டீங்கன்னா கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கும். இன்னைக்கு ஏதாவது வீடியோ பேர்ல பண்ணிட்டு நீங்க அப்லோட் பண்றேன்னா டெலகிராம் மூலமாக ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது இது தொடர்பான கேள்விகள் இருந்தாலும் கேளுங்க. ஸோ நாளைக்கு நம்ம பார்க்கப்படுறது ஓஷன் ஆடியோ, அந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஆடியோ, ஒன்றும் பெரிய வேலை கிடையாது, இந்த அளவுக்கு அதில் காம்ப்ளிகேஷன் கிடையாது. அது முடித்த பிறகு நம்ம தமிழ் டைப்ரைட்டிங் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வேர்டில் திரும்ப ஒன்று கொடுக்குறேன், அண்டு ஷார்ட் கட்ஸ் நாளைக்கு. ஸோ இதுகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வகையில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.